இப்பொழுது பசி, தூக்கம், தாகம் இவையெல்லாம் மீறப்படுகின்றது. இதனால் கேடுகள் தானே விளைகின்றது. உடம்பிற்கு நாம் இழைக்கின்ற மிகப்பெரும் கேடுகள் மனக்கேடுகளாக மாறிவிடுகிறது. என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமோ, இந்த அவதாரத்தில் நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் வடிவமைக்கப்பட்ட ஒரு இடம் உள்ளம். பசியை தவிர்த்து கொண்டே வந்தால் ஒரு நாள் உடம்பே பசி காமி பண்ணிவிடும், பழி எடுத்து உடம்பு பழி வாங்க குணமுடையது. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க, வேறு யாரும் பழி வாங்க வேணாம், உங்கள் உடம்பே உங்களை பழி வாங்கி. உணர்வுகளில் வாழும்பொழுது அவன் உயர்கிறான். ஒரு ஏழையாக பிறந்திருக்கிறோம், காசே இல்லை, வழியே தெரியல, ஒன்றும் இல்லை, சாதாரணம் பசிக்கும் போது அவன் சாப்பிட்டானா போதும், அவன் வாழ் உயர்ந்து விடும். இதுதான் அந்த வாழ்வினுடைய ரகசியம். அந்த வாழ்வினுடைய அற்புதம் என்பது உணர்வுகளில் வாழ்பவன் உயர்ந்த வாழ்க்கை அடைக்கிறான். அவன் ஒரு உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது அவனுடைய உள்ளம் எதையெல்லாம் அவன் பெற வேண்டுமோ அதை லேசாக்கி தருகிறது, அதை அவன் பெற்றுக்கொள்கிறான். பசிக்கு முக்கியத்துவம், தூக்கத்திற்கு முக்கியத்துவம், தாகத்திற்கு முக்கியத்துவம், மலஜலம் கழிக்க முக்கியத்துவம், காமத்திற்கு முக்கியத்துவம், இவை ஐந்தும் நாம் முக்கியப்படுத்தும் பொழுது அப்பொழுது மட்டும்தான் நாம் சித்துக்களை அடைகிறோம். இன்றைய சிந்தனை உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்குமான விளக்கம். ரெண்டாவது, அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் குறள். மூன்றாவது, இறைவன் போதுமானவன் என்பதை எங்கெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும், எந்த நிலைகளில் அதை பயன்படுத்த வேண்டும், இந்த மூணு கேள்வி இருக்குது. இதில் உணர்வுகள், உணர்ச்சிகள், இது யாருக்காவது எப்பயாவது உணர்ந்துருக்கிறோமா? உணர்வுகள்னா என்ன, உணர்ச்சிகள்னா என்னென்னு நிறைய பேசுகிறோம் இல்லையா, உணர்வுகள் உணர்ச்சிகள், அதுனா என்ன, உணர்வுகள்னால் என்ன இருக்கும், என்ன நீங்கள் எதாவது யாராவது ஒரு பதில் சொன்னால் சரியாக இருக்கும். உணர்வுகள் என்பது உடலில் தோன்றுவது, உணர்ச்சிகள் என்பது மனதின் வழிபாடு. உணர்வுகள் உடம்பு சார்ந்தது, எல்லா உணர்வுகளும். என்னென்ன உணர்வு அடிப்படையானது? முதல்ல பசி. பசி. ரெண்டாவது தூக்கம். மூன்றாவது தாகம். நான்காவது காமம். ஐந்தாவது விஜர்சனம், அதாவது கழிவு வெளியேற்றது. இது அஞ்சு உணர்வு இருக்குது, அடிப்படையான உணர்வு உடம்புக்கு. இதை தாண்டி வேறு ஏதாவது உணர்வு இருக்கா? பசி உணர்வு சொல்லுவாங்களா, தாகமாக இருக்குது, காம உணர்வு, தூக்கமாக இருக்குது, தூக்கமாக இருக்குது. இது உடம்பு வெளிப்படுத்துறது, உடம்பு தன் தேவைகளை நமக்கு நம்முடைய மனதிற்கு அறிவித்து கொண்டே இருக்கும். நம்முடைய உடம்பு நம்முடைய தேவைகளில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, தன்னுடைய தேவைகளை அது அறிவித்து கொண்டே இருக்குது. இது உடம்பின் மொழி. இந்த உடம்பின் மொழி தெரியாதவங்க, இந்த உடம்பை அசட்டை செய்பவர்கள், உணவின் உணர்வுகளுக்கு அதனுடைய தேவைக்கு அதை தணிப்பதற்கான வழிகளை செய்யாதவர்கள் தான் நோயாளிகள். அவங்க தான் பெரும் துன்பத்தை வரவைத்துக் கொள்கிறார்கள். பசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. இளமை காலங்களில் உடம்பு வெளிப்படுத்துகின்ற பசி உணர்வுக்கு யார் அதிக முக்கியத்துவம் தராமல்
வேலைப்பளவின் காரணமாகவோ அல்லது விளையாட்டின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு செயலின் காரணமாகவோ பசியை தவிர்த்து கொண்டு அதை தாங்கி கொண்டு அந்த பசி உணர்வு போன பின்பு உணவை வயிற்றில் திணிப்பது போன்ற செயல்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் பெரும் துன்பத்தை அடைகிறார்கள். பிரச்சனைகள் அவர்களுக்கு தானாகவே வரும். அதுபோல் தூக்கம் வருகின்ற நேரத்தில் தூங்காமல் தவிர்ப்பவர்கள் அவர்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். தாக உணர்வு இது போன்ற உணர்வுகளுக்கு அதை தணிப்பதற்கான வழிமுறைகள் ஆயிரம் இருந்தும் அதை தடுத்து கொண்டு ஏதோ சாதிப்பவர்களைப் போல சாதனை செய்பவர்களைப் போல தங்களை கருதி கொண்டு மன உணர்ச்சிகளுக்கு யார் அடிமையாகி மனதின் வழி செல்கிறார்களோ அவர்கள்தான் நரகவாசிகள். உடம்பிற்கு தேவையில்லாதவற்றை புகட்டுவது, தேவையில்லாத நேரத்தில் உண்ணுவது, வயிற்றில் உணவு இருக்கும் பொழுதே மேலும் மேலும் உணவை உட்கொண்டு தன் பற்களாலேயே தன்னுடைய போதைக்குழியை தோண்டிக் கொள்பவர்கள், இவர்கள் எல்லோரும் தான் தானும் குழம்பி உலகத்தையும் குழப்புகிறார்கள், தங்களை சேர்ந்தவர்களையும் குழப்புகிறார்கள். ஆகவே உணர்வுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். உணர்வின் வழி வாழ்க்கை அமைய வேண்டும். இந்த உணர்வுகள் என்பது இறைப்புறத்திலிருந்து நம் வாழ்விற்கான அத்தாட்சிகளாக நமக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. இது மிகவும் அடிப்படையான, உன்னதமான, தவிர்க்க இயலாத ஒன்று. இதை தவிர்ப்பது பாவம். பசி, அதற்கு நாம் முக்கியத்துவம் நிறைய தர வேண்டும். பசியை தவிர்த்து கொள்ளக்கூடாது. அப்புறம் பின்னாடி வந்து பசி உங்களை விட்டு போயிடும். முதல்ல வரும்போது நீங்கள் அதை கவனிக்கலைன்னா பிற்காலங்களில் அது உங்களை விட்டு நீங்கிவிடும். பசியே இல்லைங்க, ரொம்ப நாளாக சாப்பிடவே இல்லைன்னு சொல்கிறோம். அப்புறம் பசி இல்லாத போது உணவை உண்ணுவது நரகம், அது பெரும் தீமை. அதுபோல் இந்த உணர்வுகள் உடம்பின் வழி வெளிப்படும் பொழுது அவற்றை கவனித்து ஆராய்ந்து தெளிந்து என்ன தர வேண்டும், எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதெல்லாம் கருதி உணவை அதனுடைய நேரங்களில் உண்ணுவது என்பது மிகச்சிறந்த வாழ்க்கைக்கான அடிப்படை. இப்படி உணவுக்கு முக்கியத்துவம் தருபவர்களுக்கு மனம் தானே பண்படுகிறது. உணவை அதனுடைய நேரத்தில் உடம்பு அறிவிக்கும் நேரத்தில், உடம்பு பசி உணர்வை அறிவிக்கும் நேரத்தில் அதை கவனித்து அதற்கு முக்கியத்துவம் தந்து யார் உணவின் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களே சொர்க்கவாசிகள், மற்றவர்கள் நரகவாசிகள். அவர்கள் தங்களுடைய துன்பத்தை தானே தேடிக் கொள்வார்கள். ஆகவே அவனவன் தன் உணவின் பக்கமே என்பதை பார்த்து கொள்ளட்டும். உடம்பு அறிவிக்கின்ற எந்த ஒரு செய்தியும் உதாசீனப்படுத்திவிடக்கூடாது. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. உடம்பின் மொழி சமுதாயத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களில் பாதிக்கப்படுகிறது. பசி என்பது எல்லோருக்கும் எப்பொழுதும் ஏற்படுகிறது, காலகாலங்களில் அது ஏற்பட்டு விடுகிறது. அதை தாங்களாக அவர் தவிர்த்து கொள்கிறார்கள் அல்லது அதிகம் உண்ணுகிறார்கள், இது ஒரு கேள்வி. தூக்கம் என்பது சரியான நேரத்தில் உடல் அறிவிக்கிறது, அந்த நேரத்தில் தூங்கிவிட்டால் இளமை காலங்களில் சரியாக இரவு நேரங்களில் தூக்க பழகியிருந்தால் வயது ஆகும் பொழுது அந்த தூக்கம் உங்களை தொந்தரவு செய்யாது, தக்க தருணத்தில் வந்து போய்கொண்டிருக்கும். எல்லாவிடையும் நீங்கள் பகல் நேரங்களில் அதிகம் தூங்குவீர்கள், தூங்கக்கூடாத நேரத்தில் தூங்குவீர்கள், பேருந்துகளில் இன்னும் போக்குவரத்தின் போது உறங்குவீர்கள். ஆகிய உடம்பின் மொழி நீங்கள் அது என்ன கூறுகிறது என்று உணராத வரை வாழ்வு என்பது நன்றாக இருக்காது. உடம்பை உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன்.
ஆகிய உடம்பை வளர்க்க வேண்டும். உள்ளம் பெறும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம். ஆகவே உடம்பை வளர்த்தல் என்பதுதான் உயிரை வளர்ப்பதாகும். உடம்பு தன் தேவைகளை உணர்வுகளாக அறிவிக்கிறது. ஆகிய உணர்வு பிறக்கும் இடம் உடம்பு. அதை நாம் உணர்ச்சிகளாக வெளிப்படுத்துகின்ற இடம் மனம். இது ரெண்டுத்தையும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். உணர்ச்சிகளாக வெளிப்படுத்துகின்ற இடம் மனம். அந்த மனம் உணர்ச்சிகளாக மாறி பாய்ந்து கொண்டே சென்று விடுகிறது, வெளியில் பாய்ந்து விடுகிறது. உடம்பின் மொழியை நாம் அசட்டை செய்கிறோம். ஏற்கனவே இருக்கின்ற இறைப்புறத்திலிருந்து கிடைத்து கொண்டு இருக்கின்ற சக்திகளை வைத்து கொண்டு அதை நாம் தக்க செலவுகளாக செய்யாமல் தாறுமாறாக செலவு செய்து கொண்டு, உடலின் ஆற்றலை தாறுமாறாக செலவு செய்து கொண்டு, ஓடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் தேடிக்கொண்டும் இன்னும் சத்தம் செய்து கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் பொம்புகளை வழக்குகளை மேற்கொண்டும் எத்தனையோ விவகாரங்களில் நம்முடைய மனதை உணர்ச்சி பிழம்பாக நாம் ஆக்கி உடலின் மொழியை தவற விடுகிறோம். ஆகவே உடம்பை பேணுகின்ற வழிதான் மிகவும் அவசியமானது. உடம்பை நீங்கள் நன்றாக பேணும் பொழுது, கவனமாக பேணும் பொழுது மனம் தானே பண்படுகிறது. மனதுக்கென்று தனி பயிற்சி எதுவும் அவசியமில்லை. உணர்வுகளில் நாம் வாழும் பொழுது மனம் தானே அடங்குகிறது. இதை நாம் பயில வேண்டும். மனதிற்கு மனதை பற்றி பேசுகின்ற அளவிற்கு அதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அந்த அளவிற்கு உடம்பிற்கு நாம் தருவதில்லை. என் மனம் இவ்வாறு சொல்கிறது, என் மனம் இவ்வாறு பேசுகிறது, என் மனம் இவ்வாறு விரும்புகிறது, இதைத்தான் நான் செய்வேன் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். என் உடம்பு பசிக்கிறது, என் உடம்புக்கு இப்பொழுது பசி எடுக்கிறது. மனதிற்கு பசிக்காது, மனதிற்கு வேட்கை இருக்கும். மனதிற்கு விஜர்சனம் கிடையாது, கழிவுகள் கிடையாது. மனதிற்கு தூக்கம் கிடையாது. மனதிற்கு உடம்பினுடைய மொழிகளை அதிகப்படுத்துகின்ற தன்மை இருக்கும். அது செயல்படுத்துகின்ற வழிமுறைகளை அது காட்டி கொடுக்கும். உடம்பிற்கு மனம் ஒரு துணையாக இருக்க வேண்டுமே தவிர மனம் வேறு விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டு உடலை மறுதளிக்கக்கூடாது. இதுதான் கேடு. இப்பொழுது பசி, தூக்கம், தாகம் இவையெல்லாம் மீறப்படுகின்றது. இதனால் கேடுகள் தானே விளைகின்றது. உடம்பிற்கு நாம் இழைக்கின்ற மிகப்பெரும் கேடுகள் மனக்கேடுகளாக மாறிவிடுகிறது. உணர்ச்சி பிழம்பாக நாம் ஆகிவிடுகிறோம். இன்னும் சமுதாய தடைகள் நிறைய இருக்கிறது, கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கிறது. இவையெல்லாம் நம் மீது திணிக்கப்படுவதன் காரணமாக மனம் தீயாய் எரிகிறது. அது உடம்பை கவனிக்க தவறிவிடுகிறது, அல்லது நாமே அதை தடுத்துக்கொள்கிறோம். நான்காவது உணர்வாக காமம். இந்த காமம் மனிதன் பிறந்த நாளிலிருந்து தொடங்குகிறது. அன்றிலிருந்தே அது மெதுமெதுவாக வளர்கிறது. பெண்களுக்கு 12, 13, 14 வயதுகளில் அது முதிர்ச்சி பெற்று தன்னுடைய இனத்தை பெருக்குகின்ற தன்மையை பெண் அடைகிறாள். ஆண்களுக்கு 15, 16 வயதில் தன்னுடைய இனத்தை பெருக்குகின்ற வலிமையை அவன் பெறுகிறான். அது உணர்ச்சி பிழம்பாக மனதில் வெளிப்படுகிறது. உடலின் காமம் வெளிப்படும் பொழுதெல்லாம் மனம் வேகமாக பற்றி கொள்கிறது. அதை வெளிப்படுத்துகின்ற வழி தடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகவே அது மிக பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரே ஒரு ஆற்றல் காம ஆற்றல் மட்டுமே. காம ஆற்றல் மட்டுமே பல்வேறு சக்திகளாக வடிவம் எடுக்கிறது, பல்வேறு ஆற்றல்களாக வடிவம் எடுக்கிறது. அதை கொண்டு தான் நம்முடைய வாழ்வின் உயர்வும் தாழ்வும் இருக்கிறது. இந்த காமம் சரியான வழியில் ஆளப்பட்டால், கையாளப்பட்டால் அதற்கு சரியான தணிவு முறைகள் கற்பிக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரு மனிதன் சாதனையாளனாக மாறுவதற்கு, இந்த வாழ்க்கையை அதனுடைய உச்சத்தில் வாழ்வதற்கான வழிமுறைகளை அவன் அறிந்து கொள்கிறான். ஆணோ பெண்ணோ இருவருக்கும் பசி, தாகம், தூக்கம் இவையெல்லாம் அன்றாட தேவைகள். அதுபோல் காமமும் அன்றாட ஒரு தேவைதான். விஜர்சனம் என்று சொல்லக்கூடிய மலஜல கழிவுகள் அன்றாட தேவை.
இந்த அன்றாட தேவைகளை நாம் மறுதளிக்கக்கூடாது. அந்த காலத்தில் சிறு வயதில் 5 வயது 7 வயதில் 8 வயதில் ஆண்களுக்கு பெண்களுக்கும் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். பின்பு அவர்களுக்கு வழிகாட்டப்படும் பெரியோர்களால் அவர்கள் எவ்வாறு இணைய வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்றெல்லாம் வழிகாட்டப்படும். ஒரு கவனம் இருந்து குழந்தை திருமணம் என்று அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. சிறு வயதிலேயே ஆணும் பெண்ணும் இணைக்கப்பட்டார்கள். அவர்கள் பெரியோர்களால் வழி நடத்தப்பட்டார்கள், குருமார்களால் வழி நடத்தப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திற்கு அது சரியானதாக இருந்தது. இப்பொழுது சூழ்நிலை மாறியிருக்கிறது. பெண்ணின் திருமண வயது 18 என்று இருந்து இப்பொழுது இன்னும் அது ஏறப்போகிறது, 25 வயது வரை ஏறப்போகிறது. இந்த விஷயங்கள் சட்டப்படி சரியானதாக இருந்தாலும் மன நியாயப்படி அது மிகவும் கடினமான ஒன்றாகவே இருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளை அந்த திருமணம் என்ற பந்தம் ஏற்படும் வரை பாதுகாப்பது என்பது நெருப்பில் நடப்பது போல தான் இருக்கிறது. இன்னும் தவறான வழியில் வளர்ந்த ஆடவர்கள் பெண்கள் யாரோ ஒரு சிலர் பெரும் கேடுகளை விளைவித்துக் கொள்கிறார்கள். ஆகவே அடக்கப்பட்ட இந்த காம உணர்வு சங்கடமான விளைவுகளை தோற்றுவிக்கிறது. இதற்கு சரியான வழிகாட்டுதல்களும் முறைப்படுத்தல்களும் இல்லாமல் இருக்கிறது. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் 13 வயதிலிருந்து பருவமடைந்த பின்பு இந்த துன்பத்தை தாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள். விளையாட்டுகளிலும் கல்விகளிலும் கேள்விகளிலும் படிப்புகளிலும் இன்ன பிறவற்றிலும் திசை திருப்பப்படுகிறார்கள். இந்த காமம் அடக்கப்பட்டதின் காரணமாக பெரும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. மனிதனுடைய வாழ்வில் பெரும் தாக்கங்களை அது ஏற்படுத்துகிறது. இதற்கு நிச்சயமாக வல்லுநர்கள் ஆராய வேண்டும், இதற்கான வழிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், ஆணும் பெண்ணுக்குமான உறவுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற கல்வி போதிக்கப்பட வேண்டும், இதனுடைய ஆபத்துகள் நீக்கப்பட வேண்டும். இப்போ வந்து சாப்பிட்லன்னா உங்களால் இருக்க முடியாது, நேரம் தப்பியாவது சாப்பிட்ணும். தூங்கலைன்னா நேரம் தப்பியாவது தூங்கிடணும். தாகம் வந்தால் கொஞ்சம் நேரம் கழித்து குடிச்சிடணும். அதே மாதிரி மலை ஜலம் கழிக்கிறதும் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கலாம், இல்லைன்னா அதுக்கு ஒரு வழி தேடி ஆகணும். காமம் மட்டும் அவ்வாறு இல்லை, வெகு காலங்கள் அது புறக்கணிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய உயிராற்றல் உள்ளுக்குள்ளேயே தடுக்கப்படுகிறது. அது ஒரு வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான வழிமுறைகள் காட்டப்படவில்லை. அது ஏதோ தவறு என்றும் அது இந்த வயது நினைக்கக்கூடாத ஒன்று என்றும் பேசக்கூடாத ஒன்று என்றும் நம் குழந்தைகளுக்கு போதிக்கப்படுகிறது. அது பெரும் விளைவுகளை அவர்களுக்குள் ஏற்படுத்துகிறது, பெரும் குழப்பங்களையும் ஏற்படுத்துகிறது, மனப்பதட்டங்களை ஏற்படுத்துகிறது. தான் ஏதோ தவறு செய்வது போல அவர்கள் உணர்கிறார்கள். பெரியவர்களும் பயந்து கொள்கிறார்கள். தன் குழந்தை எந்த நிலையில் இருக்கிறான் என்றெல்லாம் அவர்கள் அச்சப்படுகிறார்கள். இதற்கு சரியான வழிமுறைகள் காட்டப்பட வேண்டும். அறிந்தவர்கள் இதை பற்றி ஆராய வேண்டும், தெளிவு ஏற்படுத்த வேண்டும். குழந்தைகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியை நாம் ஏற்படுத்த வேண்டும். உடலின் எந்த ஒரு மொழியும் அழகானது. அது எந்த வயதில் எதை அறிவிக்கிறதோ அந்த வயதில் அதற்கு வழிகாட்டுதல்கள் தேவை, வடிகால்கள் தேவை. ஆகிய உணர்வு என்பது உடம்பின் வழிபாடு, உணர்ச்சி என்பது மனதின் வழிபாடு. உடம்பின் மொழி உணர்ச்சிகளாக ஆக்கப்பட்டு மனமாக பரவுகிறது. மனம் என்பது நுண்ணுடல், இன்னொரு உடல். அது தன் தேவைகளை பருவுடலின் வாயிலாக நிறைவேற்றி கொண்டே இருக்கும். இந்த பூத உடல் என்று சொல்லக்கூடிய ஸ்தூலம், நம்முடைய கண்களை தெரிகின்ற இந்த உடலின் வெளிப்பாடுகளை நுண்ணுடலானது தன்னுடைய வாழ்க்கையினால் நிறைவேற்றி கொண்டே இருக்கும். அது வெளியே பாய்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. உணர்வுகள்
தடுக்கப்படும் பொழுது பெரும் நோய்கள், பெரும் குழப்பங்கள், அதட்டங்கள், கேடுகள் எல்லாம் விளைகிறது. இதை நாம் கவனப்படுத்த வேண்டும். ஆகவே ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தைகளின் மீது கவனமாக இருக்க வேண்டும். அவர்களின் பாதைகள் செப்பனிடப்பட வேண்டும். அவர்களுக்கு காமம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், வழிகாட்டப்பட வேண்டும். அதை பற்றிய கருத்துகள் அவர்களோடு பகிரப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். எந்த வேட்கையும் அடக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் பொழுது அது கூடிய விஷமாக அவர்களுக்குள் பரவுகிறது. அடக்கப்பட்ட எது ஒன்றும் அது வெடிக்கும் பொழுது பெரும் கலவரமாக வெடிக்கிறது. பெரும்பாலும் தற்கொலைகளும் கொலைகளும் இவற்றாலே நடக்கிறது. காமத்தில் நிறைவேறாத மனிதன் மனநோயாளியாக இருக்கிறான். காமத்தில் தன்னிறைவு அடையாதவன் பெரும் கேடுடைய மனதை உடையவனாக இருக்கிறான். அவனுக்கு எதற்கு கோபம் வருகிறது, எதற்கு சண்டையிடுகிறான், எதற்கு வம்பு பேசுகிறான், ஏன் குழப்பம் செய்கிறான் என்றெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவன் காமத்தில் நிறைவடையாத மனிதனாக இருப்பான். இந்த காமம் சரியானபடி நிறைவு செய்யப்பட்டிருந்தால் அந்த மனிதனைப் போல இன்சொல் கூறுபவன் எவனும் இருக்க மாட்டான். அவன் சொல் அரங்கேறும், அவனுடைய வார்த்தைகள் தெளிவானதாக இருக்கும். குரல் சொல்லுங்க. தெரியும்படி சொல்லுங்க. இந்த காமம் என்ற உணர்வு சரியான காலகட்டங்களில் சரியான வழியில் கையாளப்பட்டிருந்தால் எந்த ஒரு மனிதனும் தவறிழிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த மிகப்பெரும் ஒரு ஆற்றல், காமாற்றல் என்பது மிகப்பெரும் ஒரு ஆற்றல், வலிமையான ஆற்றல். அந்த பாலியல் சக்தியை கொண்டு தான் இத்தகைய மேதமைகள், மனித மேதமைகள் வெளிப்பட்டிருக்கின்றன. பாலியல் சக்தி வேறொரு சக்தியாக வடிவெடுக்கும் பொழுது, அது பூரணத்துவம் பெறும் பொழுது மனித மேதமைகள் வெளிப்படுகின்றன. பெரிய பெரிய கட்டிடங்கள், கலைக்கூடங்கள், ஆடல்கள், பாடல்கள், இன்னும் கருத்துகள், வியாக்கியானங்கள், எத்தனையோ செய்திகள், எத்தனையோ கண்டுபிடிப்புகள், வளர்ச்சிகள், இன்னும் சுகம், இவையெல்லாம் காம ஆற்றலின் மறு வெளிப்பாடு. இது சரியான முறையில் சிறு குழந்தைகளிலிருந்து ஒரு மனிதனுக்கு வழிகாட்டப்பட்டு விட்டால் போதுமானது. அவனைப் போல சிறந்த மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. இதை கவனத்தோடு நாம் கையாள வேண்டிய ஒன்றாக கருத வேண்டும். இதில் தவறு ஏதும் நிகழ்ந்துவிடக்கூடாது. தன்னிறைவு அடையாத காமத்தில் தன்னிறைவு அடையாத மனிதர்கள்தான் பெரும் துன்பங்களை சுமந்து கொண்டு திரிகிறார்கள். அவர்களுக்கு எதிலும் திருப்தி இருக்காது. எதை கொண்டும் அவர்களை திருப்தி செய்ய முடியாது. எத்தகைய பெரிய செல்வங்கள் கிடைத்த பொழுதிலும் எது இழந்தவர்களைப் போல அவர்கள் நிராதரவாக இருப்பார்கள். இதெல்லாம் உண்மை. இந்த உண்மை மறுதளிக்கப்படுகிறது, இது மறுக்கப்படுகிறது. காமம் கொடியது என்றும், அதை அடக்க வேண்டும் என்றும், அதன் வழியை செல்லக்கூடாது என்றும், அதை பற்றி சிந்திக்கக்கூடாது என்றும் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 13 வயதில் தொடங்கிய ஒரு ஆற்றல், வல்லமையான ஒரு ஆற்றல், அது சரியான வழிகாட்டுதலின்றி மறுக்கப்பட்டு தடுக்கப்பட்டு இன்னும் தடை செய்யப்பட்டு எத்தனையோ விதிமுறைகளால் அது ஆளப்படுகின்றது. இதனுடைய கேடுகள் பெரிதாகத்தான் இருக்கிறது. ஆகவே இது பற்றிய ஞானம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவசியமாக இருக்கிறது. பிள்ளைகள் நமக்கு அடங்கவில்லை, நம்ம எதிர்த்து பேசுகிறார்கள், எதோ செய்கிறார்கள், தவறழிக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் குறைப்படுகிறோமே தவிர அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிய நாம் தவறிவிடுகிறோம். நாமே அதை சரியாக அனுபவிக்காத பொழுது நாம் பிறருக்கு வழிகாட்ட முடியாது. தேவைகளில் நாமே திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நம்மால் எந்த வழியும் சொல்ல முடியாது.
ஆகவே காமம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிச்சயமாக எல்லோருக்கும் தேவையானதாக இருக்கிறது. அது தனித்தனியாக ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய செய்தி. ஒருவருடைய காமம் இன்னொருத்தருடைய காமம் போல இருக்காது. ஆகவே அவர்கள் தகுந்த அறிஞர்களை, ஞானவான்களை தொடர்பு கொண்டு தங்களை பற்றிய செய்திகளை விளக்கமாக பேசி அதில் தண்ணீர் அடைவதற்கான வழிமுறைகளை தனித்தனியாக அறிய வேண்டும். அது பொது மேடைகளில் பேசுவதற்கு நம்முடைய நாட்டில் அனுமதி இல்லை, தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே உடல் மொழிகள் உணர்வுகளாக வெளிப்படுவதை நாம் தடை செய்தால் நம்மை போல தீங்கானவர்கள் யாரும் இருக்க முடியாது, நம்மை போல நோயாளிகள் யாரும் இருக்க முடியாது. அதன் பின்பு நீங்கள் உடல் மொழிகளை, உடல் உணர்வுகளை தடுத்துவிட்ட பின்பு உங்களுடைய மனம் உங்களுடைய லயத்தில் இருக்காது, உங்களுடைய வசத்தில் அது இருக்காது. நிச்சயமாக அது தவறான மனமாக இருக்கும், தவறான வழிகளில் பாய்ந்து செல்லும். மனம், உள்ளம், நெஞ்சம், முன்னம் என்பதெல்லாம் ஒரு பொருள் பன்மொழி, ஒரே பொருளை கொண்ட பல சொற்கள். முன்னம் என்பது சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள், அல்லது முன்னம் என்பது அன்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள், உள்ளம் என்பது சூப்பர் கான்ஷியஸ், நெஞ்சம் என்பது சப்கான்ஷியஸ், மனம் என்பது கான்ஷியஸ். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையாக ஒரு விழிப்பு நிலை மனதில் பார்த்தவுடன் தெரிவது கான்ஷியஸ், உணர்ச்சி வெளிப்பாடு. நமக்கு என்னவென்று லேசாக தெரிகிறது. நமக்கு தேவையானவற்றை நம்முடைய நெஞ்சம் தானாகவே அனிச்சையாக நமக்கு செய்து விடுகிறது. அது சப்கான்ஷியஸ். உள்ளம் என்பது சூப்பர் கான்ஷியஸ். எல்லா தேவைகளையும் அது உள்ளடக்கியதாக இருக்கிறது, வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. முன்னம் என்பது அன்கான்ஷியஸ், எல்லாவற்றிற்கும் முன்னம். அது சிந்திப்பதில்லை, அது அவ்வாறே நிகழ்ந்து விடுகிறது. சிந்தித்து செயல்படுவது சிந்தை. சிந்தையில் சிந்தித்து நாம் செயல்படுகிறோம். நம்முடைய நெஞ்சம் இதெல்லாம் ஒரு பொருள் பன்மொழி. மனம்னு சொல்கிறேன் இல்லையா, மனசு நெஞ்சத்தொட்டு சொல்லு சொல்கிறோம் இல்லையா, மனசார வாழ்த்து நெஞ்சத்தொட்டு சொல்லு. உன்னுடைய உள்ளம் அதனுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு உள்ளத்தை பற்றி கேட்குறாங்க. அப்புறம் எல்லாம் மேலே இருக்கிற ஒன்று செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க, முன்னம். இதெல்லாம் மனதினுடைய, இப்போ சிந்தித்து அறியும் பொழுது அது சிந்தை. அப்புறம் சித்தம், இதெல்லாம் இந்த மனதினுடைய வெவ்வேறு பெயர்கள். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உள்ளத்தால் உள்ளலும் தீதி, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வி மின்னல் அப்படின்னு திருக்குறளில் இருக்குது. உள்ளத்தால் உள்ளலும் செய்தி அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக அது மனசால் நினைக்கிறதே, மனசால் நினைக்கிறதே என்ற பொருள்படும். கல்வத்தால் அது உள்ளத்தால் உள்ளலும் செய்தி அப்படின்னு சொன்னால் எல்லா தேவைகளும் நமக்குள்ளேயே இருக்கிறது என்பதை அறிய தவறியவர்கள் பிறருடைய பொருளின் மீது கண் வைப்பார்கள். எல்லா தேவைகளும் நமக்குண்டான எல்லா தேவைகளும் நம்மிடமே இருக்கிறது, இதுதான் நம்முடைய வரம். இதில் யாரும் வந்து தவறு செய்துவிடக்கூடாது. உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிரப்பமாக்கப்பட்டதான் உங்களுடைய உள்ளம் அமைந்திருக்கிறது. என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டுமோ, இந்த அவதாரத்தில் நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் வடிவமைக்கப்பட்ட ஒரு இடம் உள்ளம், அது சூப்பர் கான்ஷியஸ். அதற்கெல்லாம் தெரியும். அதனிடம் திரும்பும் பொழுது அது தானே வெளிப்படுகிறது.
நமக்கு எல்லா தேவைகளும் நமக்குள்ளாகவே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதுதான் முதல் அறிவு, அதுதான் ஞானம். பிறரிடம் இல்லை, நிச்சயமாக பிறரிடம் நம்முடைய தேவைகள் இல்லை, இதை அறிந்து கொள்வதுதான் ஞானம். இதை விட்டுட்டு நீங்கள் எந்த ஞானத்தையும் அடைய முடியாது. உங்களுக்கான தேவைகள், உங்களுடைய வாழ்க்கைக்கான அனைத்து தேவைகளும், நீங்கள் நிறைவு பெறுவதற்கான எல்லா தேவைகளும் உங்களுக்குள் இருக்கிறது. இதை அறிந்தவன் ஞானி. உள்ளம், அந்த உள்ளத்தில் அதனுடைய போக்கை அறியாது, பிறருடைய பொருள்களை மனதால் பார்த்து அதை உள்ளத்திற்கு கொண்டு சென்று கள்ளத்தால் எப்படியேனும் அதை கவர்ந்து விடுவோம் என்று உள்ளுவது. உள்ளுவது என்றால் நினைப்பது, உள்ளுவது என்றால் மகிழ்வது, உள்ளுவது என்றால் கருதுவது, உள்ளுவது என்றால் எண்ணுவது. மனதிற்கு வழியாக உள்ளத்திற்கு எடுத்து சென்று கள்ளத்தால் எப்படியாவது எந்த கள்ளத்தை செய்தேனும் அதை பெற்றுவிடலாம் என்று எண்ணுவது, கருதுவது, மகிழ்வது எல்லாமே தீதானது. ஏனென்றால் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, எதை வெளியில் பார்த்து விரும்பினீர்களோ அது உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுவிட முடியும். நீங்கள் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழும்பொழுது அது உங்களுக்கு தானாகவே வந்து விடுகிறது. இதுதான் நம்முடைய வரம். நாம் மீண்டும் மீண்டும் இந்த ஒரு கருத்தை தான் பல வகுப்புகளை திரும்ப திரும்ப சொல்கிறேன். நம்முடைய எந்த தேவைகள் ஆயின பொழுதும் அது வெளியில் இல்லை, அது யாரிடமும் இல்லை, யார் உங்களுக்கு தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது ஒரு உணவாகட்டும், அது ஒரு பொருளாகட்டும், அது ஒரு ஆறுதல் வார்த்தையாகட்டும், எது ஒன்றுமே பிறரிடமிருந்து கிடைப்பது பிக்ஷையாகும், அது இரவலாகும். அவர்கள் அதை திரும்ப வாங்கிக் கொள்வார்கள். ஒரு நேரம் ஆறுதலாக பேசி உங்களை ஆறுதல் படுத்தியவர்கள் இன்னொரு தரம் கடினமாக பேசி விடுவார்கள் இல்லையா. அவங்க திரும்ப பெற்று விடுவார்கள். எதை கொடுத்தாலும் அதை சொல்லிக்காட்டியோ ஏதோ ஒன்று செய்து உங்களை துன்பப்படுத்தி விடுவார்கள். ஆகவே வெளியிலிருந்து பிறரிடமிருந்து பெறுகின்ற எது ஒன்றும் உங்களுடையது அல்ல, நீங்கள் அனுபவிப்பதற்கான ஒன்று அல்ல. அது நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எந்த இடத்தில் வாழ வேண்டும், எதை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதெல்லாம் உங்களிடமே இருக்கிறது. இதுதான் ஞானம், உங்களிடமே இருக்கிறது. இதை தவறுவிட்டு விட்டால் இனி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தவறுவீர்கள், அசிங்கமாக போகும் வாழ்க்கை. எது வேண்டுமாயினும் உங்களுடைய உள்ளம் உங்கள் மனதிற்கு அது அறிவித்து விட்டால், அல்லது மனம் ஒரு தேவையில் லயித்து விட்டால், நாம் அந்த உணர்ச்சியை உணர்வாக மாற்ற வேண்டும். தேவை என்ற அளவில் அதை நிறுத்திவிட வேண்டும், அவ்வளவுதான். செய்ய வேண்டிய ஒரே செயல், எதை பார்த்தாலும் வெளி உலகத்தில் மனக்கண்ணால் நீங்கள் பார்க்கிறீர்கள், மனதின் வழியாக ஒன்றை பார்க்கிறீர்கள், கண்களும் மனமும் சேரும் பொழுது பார்வை கிடைக்கிறது, கண்களும் மனமும் சேரும் பொழுது பார்வை கிடைக்கிறது. இது நன்றாக இருக்கிறதே, இது என் தேவையாக இருந்தால் எனக்கு அது கிடைப்பதாக ஆகுக என்று நீங்கள் கூற வேண்டும், அவ்வளவுதான். உடனே அது ஆகிவிடுகிறது. அது உங்களுடைய தேவையாக இருந்தால் அது நிச்சயமாக ஆகிவிடுகிறது. அதற்கான எந்த தேடுதலும் இல்லை, எந்த விசாரிப்புகளும் இல்லை, எந்த திட்டம் தீட்டுதலும் இல்லை. ஒரு தேவை உங்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது அதன் மீது நீங்கள் கவனத்தை வைத்துவிட்டு ஆகுக என்று கூறி அமைந்து விடுவது, அதன் மீது அமைந்து விடுவது. அது உங்களுக்கான தேவையாக இருந்தால், நீங்கள் அதில் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு இருந்தால், அது உங்களுக்கு விரைந்து கிடைக்கும். அது உங்களுடைய தேவை இல்லை என்று இருந்தால், உங்கள் மனம்தான் அது விரும்பியிருக்கிறது என்பது இருந்தால், நீங்கள் பரபரப்பாக இருப்பீர்கள். தேவையில்லாததன் மீது நீங்கள் பரபரப்பாக இருப்பீர்கள், பதட்டப்படுவீர்கள், அது உடனடியாக கிடைத்து விட வேண்டுமே என்ற அவசரப்படுவீர்கள். இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய தேவையில்லை. உங்களுடைய தேவையாக இருந்தால் அது நிச்சயமாக உங்களுடைய மனதில் அமைதி ஏற்படுத்தும். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்க்குறோம், இது நம்முடைய தேவை என்று நாம் மனதால் எண்ணுகிறோம், அது அவ்வாறு தேவையாக இருந்தால் உங்கள் உள்ளம் அதை ஏற்றுக்கொண்டு அமைதி அடையும், அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பதன் மீது நீங்கள் வாழ்வீர்கள், பதட்டப்பட மாட்டீர்கள்.
அவசரப்பட மாட்டீர்கள், வன் சொல் கூற மாட்டீர்கள், எப்படியாவது கவர வேண்டும் என்று நினைக்க மாட்டீர்கள். இது இயற்கையாக நடக்கும். அது உங்களுடைய தேவையாக இருந்தால் மனதால் பார்த்தீர்கள், அது உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருந்தால் அது உங்களிடம் வந்தே சேரும். அதற்கான எந்த முயற்சியும் இல்லை. இதுதான் இந்த வாழ்வினுடைய ரகசியம். இந்த மர்ம முடிச்சு எவ்வாறு அவிழ்கிறது என்றால், மனக்கண்ணால் நாம் பார்ப்பவை நம்முடைய தேவைகளாக நாம் அதில் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமேயானால் நமக்கு முதலில் ஏற்படுவது அமைதி. அது கிட்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிடும். எளிதாக அழிந்து விட்டதைப் போல நாம் மகிழ்வோம். இதுதான் ஞானத்தினுடைய முதல் படி. அமைதியில் நீங்கள் வாழ்வீர்கள், பெற்றுவிட்டதைப் போல மகிழ்வீர்கள். பதட்டம் இருக்காது, ஆராய்தல் இருக்காது, குறிப்பிடுத்தல் இருக்காது, எதுவுமே இருக்காது. அது உங்களுடைய தேவையாக இல்லாது இருந்து அதன் மீது நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் என்றால் பதட்டமாக இருப்பீர்கள். எப்படியாவது அதை பெற்றுவிட வேண்டும், என்ன பாடுபட்டேனும் அதை அடைந்துவிட வேண்டும், எதை இழந்தேனும் இதை கைப்பற்ற வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய போக்கு மாறும். அப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய தேவையில்லை, அது நீங்கள் வாழவும் மாட்டீர்கள். அது கிடைத்தாலும் அது உங்களை மரணப்பாதைக்கு மட்டுமே அழைத்து செல்லும். இதுதான் வாழ்வின் ரகசியம். இந்த மர்மம் முடித்து நீங்கள் அவிழ்க்க கற்றுக்கணும். இப்போ எப்படி சிந்திக்கணும்னு தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா? கவனப்படுத்தணும். இது என்னுடைய தேவையா இல்லையா என்பதை கவனப்படுத்தணும். உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு முழுதாக நிரப்பமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது உள்ளம். அது உள்ளம் என்றால் இருக்கிறது என்று பொருள். உள்ளே இருக்கிறது, இன்னேட் பொட்டன்ஷியல், உள்ள ஆற்றல் என்று ஒன்று உங்களிடம் இருக்கிறது. அது நீங்கள் உள்ளே திரும்ப வேண்டும் என்றால் உங்கள் உடலுக்குள் திரும்ப வேண்டும். முதலில் உங்களுடைய உடல் உணர்வுகளை நீங்கள் சமாதானப்படுத்த வேண்டும், சாந்தப்படுத்த வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும். இப்போ சாப்பாட்டு நேரம் வருது, ஒரு மணி அப்படின்னு சொன்னால், பசிக்குதுன்னு சொன்னால், நீங்கள் அந்த நேரத்தில் தான் படிக்கணும், எழுதணும், இதை முடிச்சுட்டு போய் சாப்பிட்டலாம் அப்படின்லாம் தோணும்ல? சரிங்க தானே, இந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்குள்ளே சாப்பிட்டலாம், 3 மணிக்குள்ளே சாப்பிட சொல்கிறோமா இல்லையா? அது போதும், உங்களுடைய வாழ்க்கையை நரகமாக்கிடும். வேறு எந்த தவறும் நீங்கள் செய்யவே வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை நரகமாக்குவதற்கு அது ஒன்று போதும். வியாதியஸ்தராக, கொடிய மனமுடையவனாக, அங்கலாய்ப்புடையவனாக, அலைப்புடையவனாக, கேடு உடையவனாக, இன்னும் வன்சொல் பேசுவனாக, கோபமுடையவனாக, இது ஒன்று ஆக்கிடும். இந்த ஒரு கேடு போதும். பசி நேரம் வரும் பொழுது பசிக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்றால் அந்த உணவுக்கான வழிமுறைகளை ஆரம்பத்தில் செய்திடணும். 1 மணிக்கு பசிக்கோன்றது தெரியுமா தெரியாதா? பசி வரப்போகிறது என்று நமக்கு அனுபவம் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் அனுபவம் இருக்கிறது. ஒரு சரியான குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு பசிக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பசியை எவ்வாறு தள்ளி வைப்பது? அது மடமை அல்லவா? அது கேடல்லவா? அதன் மீது நீங்கள் ஒரு வன்முறையை ஏவுகிறீர்கள். உங்களுடைய காரியங்களின் வாயிலாக ஒரு வன்முறையை, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாம், இந்த வேலையை முடிச்சிடலாம் சொல்கிறேன் இல்லையா? பிறருடைய உதவிக்காக, பிறருக்காக, பிறருடைய நலனுக்காக, ஒரு குழந்தையை பார்த்துக்கொள்வதற்காகவோ, ஒரு நோயாளியை பார்த்துக்கொள்வதற்காகவோ, ஒரு அடிபட்டவரை கவனித்துக் கொள்வதற்காகவோ, ஒரு ஆபத்தான காலங்களில் பிறருக்கு உதவுவதற்காகவோ நீங்கள் பசியை தள்ளி வைக்கும் பொழுது அது குற்றமாக பதிவாகாது. அது குற்றமாக பதிவாகாது. உங்களுடைய உள்ளாற்றலிலிருந்து உங்களுக்கு உணவு கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் உதவியாளர்களாக இருந்ததின் காரணமாக நீங்கள் மன்னிக்கப்பட்டு சிறந்த உணவு உண்பவர்களாக உங்களை இறைவன் ஆக்குவான். பிறருக்காக செய்யும்பொழுது மட்டும்தான். உங்களுடைய சொந்த வேலைக்காக, இப்போ ஒரு சினிமா பார்த்துன்னு இருக்கிறீங்க, பசி நேரத்தில் சினிமா பார்க்குறோம், டிவி பார்க்குறோம் இல்லையா, இது மிக பெரும் கேடாக உங்கள் மீது பதிவு செய்யப்படும். நீங்கள் அந்த உணவை தடுத்ததின் காரணமாக இனி பல கேடுகளை தானே வரவழைத்துக் கொள்வீர்கள். இனி நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருப்பதை பெற்றுக்கொள்ள முடியாது. உள்ளம் உங்களுக்கு அதை தராது. உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது உங்களுக்கே கிடைக்காது. உணர்வுகளில் வாழுங்கள்ன்றது தான் இதன் அடிப்படை. உணர்ச்சிகளில் வாழணுமா, உணர்வுகளில் வாழணுமா? உணர்வுகளில் வாழணும். உணர்வுகளில் வாழும் பொழுது மட்டும்தான் உள்ளத்தில் இருப்பது உங்களுக்கு வழிகாட்டுதல்களாகவும் வடிவமைப்புகளாகவும் வெளியில் கிடைக்கிறது. உணர்வுகளை துண்டித்து விட்டவன், உணர்வுகளில் தவறழிப்பவன், உணர்வுகளின் மீது வன்முறை செய்பவன், தன்னைத்தானே தீங்கிழித்துக் கொள்பவனாக ஆக்கிக் கொள்கிறான். அவனுக்கு அவனுக்கான வெளிப்பாடுகள், உள்ளத்திலிருந்து வழிகாட்டுதல்கள் கிடைப்பது இல்லை. இறைப்புறத்திலிருந்து எந்த அத்தாட்சியும் அவனுக்கு வருவதில்லை. ஏனென்றால் அவன் உணர்வுகளை மிதித்து விட்டான், உணர்வுகளில் தவறழித்து விட்டான்.
அந்த உணர்வை எவ்வாறு சமாதானப்படுத்துவது என்பதை அவன் அறியவில்லை, அல்லது அதை அவன் தாறுமாறாக ஆக்குகிறான். இது புரியணும். இனி உங்களுக்காக உள்ளத்தில் எதெல்லாம் வடிவமைக்கப்பட்டதோ இந்த இன்கார்னேஷன், இந்த அவதாரம் எதை செய்வதற்காக இங்கு பிறந்ததோ அது நிறைவேறாது. அவன்தான் துராத்மா, கேடுடைய ஆத்மா. அந்த ஆத்மா அந்த பலகீனனால் அடையப்படுவதென்று அவன் எதற்காக பிறந்தானோ அந்த பிறந்த வாழ்க்கையை அவன் நாசமாக்குவான், அடிமைகளாக வாழ்வான், பிறர் ஏவலுக்கு ஆட்படுவான், இன்னும் தன்னுடைய கேடுகளை தானே எல்லா புறங்களிலும் வரவழைத்துக் கொள்வான், மன நிம்மதி அற்றுப்போவான், அவனுக்கு உடலே பாரமாகிவிடும், பல்வேறு கேடுகள் அவனை தொடரும். இது ஒரு சின்ன விஷயம் புரியுதா? சாப்பாட்டெல்லாம் தவிர்க்கிறமே, நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லைல்ல, சாப்பிட்றது இல்லை. இனி உங்களுக்கு வேறு யாரும் கேடு செய்வணுமா? தீதும் நன்றும் பிற தரவாரா. இது ஒன்று தான். உணர்வுகளில் வாழ தலைப்படுங்கள், உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எது உணர்வோ அதன் மீது வாழுங்கள். இப்போ நான்கு உணர்வு உங்களால் எப்பவுமே சீர் செய்ய முடியும். நான்கு உணர்வுகள் பசி, தாகம், தூக்கம், விஜர்சனம், மலஜலம் கழித்தல். இதை நான்கு உணர்வுகளை உங்களால் தீர்த்துக்க முடியும். காமம் அவ்வாறு அல்ல, அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அது காலம் கடந்து உங்களுக்கு கிடைக்கிறது. அவ்வாறு இருக்கிற சமூக அமைப்பு அதை பெரிதாக எதிர்த்து போராட முடியாது. ஆனாலும் பெற்றோர்கள் இதற்கு வழி செய்ய முடியும். தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நியாயத்தை கற்பித்து அவர்களுக்கு உள்ளொழுக்கங்களை ஏற்படுத்த தகுந்த பெற்றோர்களால் முடியும். இந்த வழிகாட்டுதல்கள் பெற்றோர்களால் மட்டுமே செய்ய முடியும். சமுதாயத்தில் இது தடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு தடை தான், இதுவும் ஒரு வன்முறை தான். இந்த வன்முறை பெரிய அளவில் வெடிக்கிறது, வாழ்க்கையில் வெடிக்கிறது. 30 வயதில் திருமணம், நிறைய துன்பங்கள் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். காமம், அதன் மீது வன்முறை ஏவப்பட்டிருக்கிறது, அடக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடக்கப்பட்ட காமம் நிறைவேறாத ஆசை கோபமாக வடிவெடுக்கிறது. கோபம் புத்தி நாசத்தை செய்கிறது. புத்தி நாசத்தால் ஆள் அழிகிறான், இது கீதாவசனம். அதனால் நிறைவேறாத ஆசை கோபமாக மாறிடும். தானாக ஒருத்தன் கோபக்காரன் எப்படி இருக்க முடியும்? 30 வயசில் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான், 40 வயது வரைக்கும் கல்யாணம் ஆகல, பொண்ணு கிடைக்கல, அடக்கப்பட்ட காமம், வெறியூட்டப்பட்ட காமம். அவன் இதெல்லாம் தடுக்கப்படும் போது தான் கேடுடைய பழக்கங்கள் பற்றி கொள்கிறது. சிகரெட்டு, பீடி, குடி, இன்னும் வம்பு வழக்குகள், சண்டெல்லாம் வருது இல்லையா? இந்த அடக்கப்பட்ட காமம் அது பயிற்றுவிக்கப்படவில்லை, வழிகாட்டப்படவில்லை. இது ஒரு பெரிய துன்பமாக நம் மீது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ குழந்தைங்கள்லாம் தரமாராக இருக்குதுன்னா யாரும் பயப்படாதீங்க. ஏதோ ஒரு வழியில் அவங்களுடைய உணர்வுகள் தடுக்கப்பட்டு இருக்கிறது. மன உணர்வுகள், மன உணர்ச்சிகளாக அவர்கள் அதை மாற்றிவிட்டார்கள். அவருடைய உடல் மொழிகள், அவருடைய அடிப்படை உணர்வுகள் மதிக்கப்படவில்லை, கேட்கப்படவில்லை என்பதன் மீது நாம் கவனம் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வளர்ப்பு, பிள்ளை வளர்ப்பு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது குழந்தைகளாக வளரும். அந்த குழந்தைகளின் மீது நாம் அதிகாரம் செலுத்தி இப்படி சொல்லு, அப்படி நட, அப்படி நடன்னு தான் நம்ம சொல்லின்னு இருக்கிறோமே தவிர, அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதில் நாம் நியாயம் தவறிவிடுகிறோம். ஏனென்றால் நாமே அதில் வாழவில்லை. நீங்கள் சரியாக வாழ்ந்திருந்தீர்கள் என்றால் உங்கள் குழந்தைகளுக்கு சரியான வழிகளை காட்டுவீர்கள். நீங்கள் சரியாக வாழவில்லை. இப்போ நம்ம வந்து நான் 1 மணிக்கு சாப்பிட்றேன், 12 சாப்பிட்றேன்னா அந்த அழைப்பு எல்லாருக்கும் கொடுத்துரும். நான் சாப்பிடவா, 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 சாப்பிடவான்னு சொல்லினே இருக்கேன். இதன் மீது யார் வன்முறையை செய்கிறார்களோ, நேரம் கடத்துகிறார்களோ, அவர்கள் தங்களுக்கு தங்களை தீங்கழித்துக் கொள்கிறார்கள். ஆகவே உடல் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. இதில் எந்த தவறு நிகழ்ந்து விட்டாலும் போதும், இனி உங்களுக்கு வேறு யாரும் தீங்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை நாம் புரிந்து வாழ வேண்டும். உணர்வுகளில் வாழ தலைப்படுங்கள். இது உள்ளுணர்வு, உள்ளிருந்து புறப்படுகின்ற உணர்வு. இந்த உணர்வுகளின் மீது நாம் கலவரம் செய்கிறோம், அதை நாசமாக்குகிறோம். இப்போ செய்கிறோமா இல்லையா அது மட்டும் சொல்லுங்கள், செய்கிறோமா இல்லையா? பின்பு நமக்கு மன அமைதி எவ்வாறு கிட்டும்? உடலின் வேட்கைகள், உடலின் உள் உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாற்றப்பட்டு வேட்கைகளாக மாற்றப்படுகிறது. இப்போ 1 மணிக்கு பசிக்குதுன்னு வச்சுங்க, ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறீங்க, 2 மணிக்கு சாப்பிட்டலாம்னு நினச்சிட்டு ஒரு ஹோட்டல் போகிறீங்க,
ரெண்டு மணிக்கு இன்றைக்கி பெருமானதெல்லாம் தீர்ந்துட்டுருக்கேன். நம்ம சாப்பாடு இருக்கா? இல்லை சார், இப்போ தான் தீர்ந்துருக்குன்னு சொன்னால் என்ன கோவம் வரும் இல்லை? எதுவுமே கிடைக்கல, சரி வேறு வாட்டில் போகலாம். நீங்கள் நினைக்கிற சாப்பிட்றது கிடைக்காது. உங்களுக்காக உள்ளத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள், இன்னும் உங்களுக்காக உடைமை போட்ட எதுவுமே உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் ஏழ்மை, இதுதான் அடிப்படையில் துன்பம், இதுதான் வறுமை. இருந்தும் வறுமை, சோறு இருந்தும் பட்னி, பொண்டாட்டி இருந்தும் பிரம்மச்சாரின்னு சொல்கிறான் இல்லையா, அந்த நிலை அடையிறமும் இவனுங்க தான். உடல் உள் உணர்வு, உடலுடைய உணர்வு இந்த நேரத்தில் மலஞ்சிரம் கழிக்கணும்னு வரும்போது அதுக்கு உடனே ஏற்பாடு செய்யணும். அது அடக்கி ஆண்டு இப்போ பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போகிறது ஆபத்தானது, ட்ரெயினில் போனால் எப்போ வேணாலும் போயிடலாம், உணர்வுகள் ஏற்படும் போது போயிடலாம். அதுபோல் இரவுகளில் அதிகம் சிறுநீர் கழிப்பவர்கள் ஆபத்தானவர்கள், அவர்கள் வாழ்வு நைந்து போயிருக்கிறது, நசிந்திருக்கிறது என்று பொருள். இரவுகளில் அதிகம் சிறுநீர் கழிக்கூடாது. 9 மணிக்கு படுத்தால் ஏதோ ஒரு தடவை எழுந்துக்கலாம், 10 தடவை எழுந்துக்கிட்டால் ஆபத்தானது. இதெல்லாம் காரணம் அவருடைய மன உணர்ச்சிகள் பகலில் அவர்களை தகுந்த காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கிறது, இரவுகளில் அது வெளிப்படுகிறது. உடம்பு உணர்வை உள் உணர்வை நீங்கள் மறுதளித்தீர்கள் என்றால் அது பிற்காலத்தில் உங்களை பழியெடுக்கும். எதையெல்லாம் செய்ய தவறினீர்களோ அதனுடைய மறு வெளிப்பாட்டை நீங்கள் காண்பீர்கள். பசியை தவிர்த்து கொண்டே வந்தால் ஒரு நாள் உடம்பே பசிக்காமி பண்ணிவிடும், உங்களுக்கு பழியெடுத்தும். உடம்பு பழிவாங்க குணமுடையது, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேறு யாரும் பழிவாங்க வேணாம், உங்கள் உடம்பே உங்களை பழிவாங்கிடும். நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய இளமையின் ஆர்ப்பாட்டங்களாக ஆடி திரிந்தீர்களோ அவற்றின் வெளிப்பாடுகள் வரும்பொழுது நீங்கள் நாசமாக்கப்படுவீர்கள். நோய்களாலும் துன்பங்களாலும் மன நெருக்கடிகளாலும் இச்சைகள் பூர்த்தி அடையாமல் நீங்கள் தவிப்பீர்கள். இதுதான் துராத்மா. இந்த உடம்பை நீங்கள் விடுத்த பின்பும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. இது எவ்வளோ பெரிய ஆபத்து! உடம்பு மொழி, உடம்பு பேசுவதே அறிய வேண்டும். படு அப்படின்னு சொல்லும் உடம்பு, படுக்கணும் இல்லை, படுக்கணும் இல்லை, தூங்குன்னு சொன்னால் தூங்கணும். பிறருடைய உதவிக்காக ஒரு குழந்தையை பார்த்து கொள்வதற்காகவோ, ஒரு வயதான நோயாளியை பார்த்து கொள்வதற்காகவோ, பிறருக்கான உதவிகளில் நீங்கள் இதை தவிர்த்து கொண்டால் அது பாவம் அல்ல, அது உங்களை பழி வாங்காது. இது உடம்பு தானே அறியும். உள்ளாற்றல் என்பது உங்களுக்குள்ளே கிடைக்கும், சக்தி பெறுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் உதவியாளர்களாக இருக்கிறீர்கள். தானியை தடுத்து கொள்வது என்பது கேடு. 9 மணிக்கு படுத்துக்கிட்டு லேப்டாப் வச்சு பார்த்துட்டே இருக்கிறது, செல் வச்சு பார்த்துட்டே இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது, இன்னும் விளையாடுவது, கேம்ஸ், அப்புறம் கணக்கு எழுதுறது, நாளைக்கு வேலையில் இன்றைக்கி நைட்டே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு 3 மணிக்கு போய் படுக்க போகிறது, இதுவே உங்களுடைய வறுமையின் காரணமாக, தேவையின் காரணமாக. இது செய்தால் நாளைக்கு பிள்ளைக்குட்டி சாப்பிடும், நம்ம நிலைமை இப்படி இருக்குது. இவ்வாறெல்லாம் நீங்கள் பிறருக்காக பாடுபடும் பொழுதெல்லாம் உங்களுடைய உடம்பு உங்களை பழி எடுக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நாளைக்கு குழந்தைய ஃபீஸ் கட்டணும், நீ நைட்டு 3 மணி வரைக்கும் இந்த வேலையை முடித்தா நாளைக்கு குழந்தைக்கு ஒரு காசு கிடைக்கும், இதை கட்டிடலான்னு யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுவே தகாத வழிமுறை தான், இருந்தாலும் இது அவ்வளோ பழி எடுக்காது. பிறருக்கான உதவியாக உங்கள் வாழ்க்கை அமையும் பொழுதெல்லாம் நீங்கள் உயர்கிறீர்கள், உங்களுடைய உடம்பு உங்களோடு ஒத்துழைக்கிறது. எவ்வளோ காலம் வேண்டுமானாலும் உடம்பு உங்களுக்குள் ஒத்துழைக்கும். ஆனால் தகாத காரியங்களில், 2வது ஆட்டம் சினிமா, டிவி நைட்டெல்லாம் பார்க்குறது, எதையாவது ஒரு தேவையற்ற காரியங்களை நீங்கள் உடம்பை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது உங்களை பழிவாங்கும். இப்போ உணர்வுகள் உடம்பிலிருந்து வருகின்றது. இப்போ மனதிலேருந்து வருதுன்னா ரொம்ப பேர் நினச்சிருக்கோம் இல்லையா, மனசுலேருந்து தானே உணர்த்து வருதுன்னு நினைக்கிறோம். மனதிலேருந்து வருதா உடம்புலேருந்து வருதான்னா, அடிப்படை உணர்வுகள் உடம்புலேருந்து தான் வருது. அது மனதிற்கு வரும்போது உணர்ச்சிகளாக மாறிவிடுகிறது, ஆர்ப்பாட்டமுடையதாக ஆகிறது, வழிகளை தேடுகிறது, அலைகிறது, பாய்கிறது, இன்னும் எத்தனையோ அங்கலாய்ப்புகளை அடைகிறது இல்லையா, அது உணர்ச்சியாக மாறிடும். ஒன்றில் உடம்பு பசிக்குது அப்படின்னு ஒரு உணர்வு தோன்றணும்னு வச்சுங்களேன், அதுக்கு சரியான தனித்தல் எங்கு நடக்கணும்னு தெரியலன்னா நீங்கள் பதட்டம் அடைவீங்க. பசி உணர்வு பசி உணர்ச்சியாக மாறும். இனி உங்களை கட்டுப்படுத்துறது கஷ்டம். ஒரு இடத்துக்கு போனால் ஏன் பா சீக்கிரம் எடுத்துருவப்பா, சீக்கிரம் எடுத்துருவப்பா சொல்லுவீங்கள்ல. இன்னையா பக்கத்து டேபிளில் சாப்பாடு வைக்கும் போது இங்கே பத்தி ஏறியும் வயிறு,
ஏனென்றால் இந்த உணர்வு உணர்ச்சியாக மாறிடுச்சுன்னு எனக்கு கொந்தளிப்பு தான். உணர்வுகளிலேயே வாழணும். பசி உணர்வு தோன்றும் பொழுதே சாப்பிடணும். 12 மணிக்கு பசிக்குதுன்னா 11:59 சாப்பிடணும். அதுதான் உணர்வுகளில் வாழ்தல். நல்லா பசிக்கட்டும் அப்புறம் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்றது கேடு. பசி தோன்றுமுன் உண்ணணும். பசின்ற உணர்வு வலுவாக தெரியறதுக்கு முன்னாடியே அந்த லேசான உணர்வு வருது இல்லையா, இப்போ ரொம்ப துன்பத்தில் இருக்கிறீங்க, அப்படியே உயிர் போகிற அளவு துன்பத்தில் இருக்கு, லேசாக ஒரு ஆறுதல் கிடச்சா உயிர் செத்து வரும்ல, வருமாறதான் லேசாக கிடச்சா போதும். அதுபோல் பசி லேசாக அப்படி நம்ம தடவி செல்லும் பொழுதே உணவுக்கு தயாராகிடணும். வலுவாக வயிறு எரிஞ்சி அப்படி கடிக்கிற மாதிரி வயித்த குடல் குடல் தின்ன மாதிரி ஆகிற வரைக்கும் காத்திருந்து இப்போ நல்லா பசிக்குது இப்போ தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது தவறான உணவு. பசி தொடங்கும் பொழுதே உணவு எடுக்கணும், அப்போ தான் நீங்கள் குறைவாக சாப்பிடுவீங்க. பசி தொடங்கும் போதே உணவு எடுத்தால் குறைவாக தான் சாப்பிடுங்க, தேவைக்கு தான் சாப்பிடுங்க. எவ்வளோ பெரிய விருந்தாக இருந்தாலும் தேவை மீறி போகாது தெரியுமா. அகோர பசி இருந்தால் என்ன பண்ணுவீங்க, வாரி வயிற்றில் திணிச்சிருவீங்க. மூக்கு பிடிக்க அப்படின்னா மூச்சு விடுற இடம் மூக்கு, மூச்சு கூட போகாது அந்தளவுக்கு சாப்பிடுவோம். அது கேட்டு தானே, அதிக உணவு தானே. அகோர பசி அளவுக்கு வைத்த பசியை கொதிக்க வச்சு சாப்பிடக்கூடாது. பசி உணர்வு கொதிக்கக்கூடாது, மன உணர்ச்சியாக மாறக்கூடாது. ஆகவே பசி லேசாக தோன்றும் பொழுதே உணர்வு போயிடும். இது அழகான வாழ்க்கை. உணர்வுகளில் வாழ்தல் என்றால் இதுதான். உணர்வுகள் தோன்றும் பொழுதே மதிப்பளிக்கலாம். ஒன்றுக்கு வர மாதிரி தோன்றும் பொழுதே போயிடணும். நல்ல வயிறு அடி வயிறு முட்டிக்கிட்டு நிற்கிற வரைக்கும் உட்காந்துருந்துட்டு அப்புறமா போயிட்டு மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு உயிரின் போகக்கூடாது. உணர்வுகள் தோன்றும் பொழுதே அதற்கு மதிப்பளிக்கணும் என்று தூக்கம் உணர்வு வரும் பொழுதே தூக்கத்துக்கு போயிடும். உணர்வுகளில் வாழ்தல்னா என்னன்னு தெரியுதா? உணர்வுகளில் வாழ்தல் தூங்குறீங்களா? உணர்வுகளில் வாழ்தல் அது லேசாக இருக்கும் பொழுதே அதில் வாழணும். அதை அதிகப்படுத்திட்டிங்கன்னா அது என்னமாயிடும், உணர்ச்சியாகும். சில உணர்வுகள் வந்து இப்போ தூக்க உணர்வு வந்து நீங்கள் ரொம்ப நேரம்லாம் கட்டுப்படுத்த முடியாது. இருக்கிறதுலே இந்த விஜர்சனமும் தூக்கமும் கட்டுப்படுத்தவே முடியாது. ரொம்ப நேரம் தூங்காமலாம் இருக்க முடியாது, தானே தள்ளி விட்டுரும். எந்த உணர்வுமே நீங்கள் ரொம்ப நேரம் அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களை கீழே தள்ளி விட்டுரும். பசி கூட கீழே தள்ளி விட்டுரும். பசி வந்துட பத்தும் பறந்து போகும். மான மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு சோறு கேட்பான். அந்த உணர்வுகளில் வாழறவனுக்கு அந்த கவலை கிடையாது. உணர்ச்சிகளில் வாழறவன் தான் பசியை தள்ளி வச்சு கிள்ளி வச்சு அந்த கிடைக்க வேண்டிய சோறு கிடைக்காமல் போய் ஏழையாகி துன்பமாகி அவதிப்பட்டு கை நீட்ட அழுக ஆகிடும். உணர்வுகளில் வாழும்பொழுது அவன் உயர்கிறான். ஒரு ஏழையாக பிறந்திருக்கிறோம், காசே இல்லை, வழியே தெரியல, ஒன்றும் இல்லை, சாதாரணம் பசிக்கும் போது அவன் சாப்பிட்டானா போதும், அவன் வாழ்வு உயர்ந்து விடும். இதுதான் இந்த வாழ்வினுடைய ரகசியம். இந்த வாழ்வினுடைய அற்புதம் என்பது உணர்வுகளில் வாழ்பவன் உயர்ந்த வாழ்க்கை அடைக்கிறான். அவன் ஒரு உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது அவனுடைய உள்ளம் எதையெல்லாம் அவன் பெற வேண்டுமோ அதை லேசாக்கி தருகிறது, அதை அவன் பெற்றுக்கொள்கிறான். இப்போ இந்த வாழ்க்கை வேணுமா வேணாமான்னு யார் முடிவு பண்ணும்? யார் முடிவு பண்ணும்? ஆஃபீஸில் ஓவர் டைம் இருக்குது, இந்த வேலையை முடிச்சுட்டு தான் போக சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் என்னால் வந்துட முடியாது. நீ சாப்பிட ஆக்கி வச்சுன்றதுக்காக என்னை உடனேலாம் வந்து என்னால் சாப்பிட முடியாது. வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இல்லையா, வைஃபு கூப்பிட்றாங்க, சாப்பிட்ற நேரம் ஆச்சு வாங்க அப்படின்னா அதெல்லாம் நீ வருஷத்தில் வந்து சாப்பிட முடியாது. என்ன ஆகும், வேலை என்ன ஆகும், நாலு பேர் என்ன நாளைக்கு கேள்வி கேட்பான்னு சொல்கிறேன் இல்லையா, நாலு பேர் நாளைக்கு கேள்வி கேட்பான், அப்புறம் நாலு பேர் நாளைக்கு காரித்துப்போம், என்னடா வாழ்க்கை வாழ்ந்துன்னு சொல்லி. ஏன்னா நாம் உணர்வுகளை கொலை செய்து விட்டோம், பசி உணர்வை கொலை செய்து விட்டோம். இது ஒன்று போதும். அடிப்படை உணர்வுகளில் பசியை நீங்கள் தவிர்த்தாலே போதும், இனி உங்களுடைய வாழ்க்கையை திருத்தத்துக்கு யாராலே முடியாது, நரக வாழ்க்கையாக நீங்கள் ஆக்கிவிடுவீர்கள். போதும், இது ஒன்று போதும் இல்லை, அப்புறம் எல்லாமே தவறாயிடும். தூக்கம், தாகம், காமம், மலஜலம் கழித்தல், இந்த அடிப்படை உணர்வுகளில் நீங்கள் வாழுங்கள். லேசாக இருக்கும் பொழுதே வாழும், லேசாக தோணும் பொழுதே செய்திடணும். இது உணர்வுகளில் வாழ்தல். அப்புறம் அதை தவிர்த்துக்கிட்டால் உணர்ச்சி தான். உணர்ச்சிகளில் நாம் வாழ முடியாது, உணர்ச்சிகளில் கேட்டு தவறு செய்ய முடியாது. உணர்வுகளில் வாழும் பொழுது மனம் உங்கள்கிட்ட இருக்கும், அமைதி அடையும். அது யாவற்றையும்
தக்க செய்யும், தக்க அளவு செய்யும், தேவைக்கு செய்யும். சரியா? உணர்வை உணர்ச்சியாக நீங்கள் மாற்றிட்டீங்க, தடுத்துட்டீங்க அப்படின்னா, உணர்வை தடுத்து விட்டீர்கள், காலம் தாழ்த்தி விட்டீர்கள்னா உணர்ச்சியாக மாறும். இனி நீங்கள் அதிகம் செய்வீர்கள், அதிகம் பேசுவீர்கள், அதிகம் கோபப்படுவீர்கள், அதிகம் உண்பீர்கள், ஆர்ப்பாட்டமாக இருப்பீர்கள், கேடுடைய வார்த்தைகளை பேசுவீர்கள். இனி உங்களை கட்டுப்படுத்தி ஆராய முடியாது. உங்களுடைய தீங்குகளை நீங்கள் உங்களுடைய வாயால் வரவேற்றுக் கொள்வீர்கள். இந்த உணர்வுக்கு உணர்ச்சிக்குமான வித்தியாசம் புரியுதானே? கவனமாக இருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, நேரத்தில் தூங்குங்க, நேரத்தில் சாப்பிடுங்க, நேரத்தில் குளிங்க, வெளிக்கு போகிறதெல்லாம் நேரத்துக்கு போங்க. உணர்வு தோன்றும் போதே செய்ய பழகிக்குங்கன்னு நம்ம குழந்தைங்கள நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் இந்த காம உணர்வுக்கு வந்து வழிகாட்ட முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். பெரிய தடை வந்து அது மட்டும்தான். இன்றைக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொன்னால், ஒரு அறிவு இழப்பு, ஆற்றல் இழப்பு, வலிமை இழப்பு, புதிய கண்டுபிடிப்புகளெல்லாம் ஏன் செய்ய முடியாமல் போகுதுன்னு சொன்னால், இந்த குழந்தைகள் காமத்தில் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். 13-16 வயதில் ஏற்படுகின்ற இந்த உணர்வு அழிக்கப்படுகிறது. அது ஏதோ ஒரு பாவம் போல கற்பிக்கப்பட்டு, தடுக்கப்பட்டு, துண்டாடப்பட்டு, விளக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அதற்கு வழி இருக்கா? நீங்கள் தான் சொல்லுங்கள். குழந்தைகளுடைய காமத்துக்கு வழி இருக்கா? பண்படாத காமம்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் உணர்வு அப்படி வேலை செய்கிறது இல்லை, இல்லை உடல் உணர்வு அப்படி வேலை செய்யறதில்லை. அது முழு வீச்சில் வேலை செய்யும், இல்லை முழு வீச்சில் வேலை செய்யுமா செய்யாதா? எல்லாவற்றையும் போல் அது ஒரு உணர்வு தான். அதற்கு வடிகால் எங்கே? அதுக்கு மட்டும் வடிகால் இல்லை. அது எப்படி தான் அதை வந்து சரி பண்ணுறதுன்னு எல்லாம் யாருக்குமே தெரியல. அது பாவம், அதுதான் பெரிய குழப்பமான விஷயம். இனி அவனுடைய உயிராற்றல் அங்கேயே அழிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உயிராற்றலும் அங்கேயே அழிக்கப்படுகிறது. தடுக்கப்பட்டதின் காரணமாக அவங்க சொல்கிறாங்க, இன்னும் உடம்பெல்லாம் சரியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, அப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு எல்லாம் சொல்கிறோம். இயற்கை அவ்வாறு சொல்வதில்லை, இயற்கை அவ்வாறு சொல்வதில்லை. இயற்கை அவனை முழு மனிதனாக மாற்றி வைத்து விடுகிறது. ஒரு பெண் குழந்தையை பூப்படையும் பொழுது அவள் முழு பெண்ணாக மாறுகிறாள். ஒரு ஆண்மனுக்கு விந்து வெளிப்படும் பொழுது முழு ஆணாக மாறிவிடுகிறான். தன்னுடைய இனத்தை பெருக்கின்ற வலிமை பெற்று விடுகிறான். இனி அந்த உணர்வு அவருடைய கொடிய உணர்வாக அவர்களுக்குள் பதிகிறது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். பெற்றோர்களும் வழிகாட்டுவதில்லை, பேச கூச்சப்படுகிறார்கள், குழந்தைகளும் வெட்கப்படுகிறார்கள். வளர்ந்த நாடுகளில் இதற்கு சிறந்த வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. வளர்ந்த நாடுகளில், நம்முடைய நாடுகளில், நம்முடைய நாட்டில் இது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த காம ஆற்றல் அழுத்தப்பட்டு விட்டால் ஒரு மனிதனுடைய உயிராற்றல் அழுத்தப்படுகிறது. அவன் வளர வேண்டிய எல்லா எல்லைகளும் மூடப்படுகிறது. அவனுடைய வளர்ச்சி நிலை முழுதாக பாதிக்கப்படுகிறது. இனி அவன் சாதாரண கல்வியை வைத்து கொண்டு தட்டு தடுமாறி வாழ வேண்டிய அவசியம் அவனுக்கு ஏற்படுகிறது. இதை அனுபவித்தவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த வலிமையான ஆற்றல் தடுக்கப்பட்டதின் காரணமாக, வழிகாட்டப்படாததின் காரணமாக நிறைய வலிமையான மனிதர்களை நாம் இழக்கிறோம். ஆற்றலுடைய மனிதர்களை நாம் இழக்கிறோம். ஆற்றலுடைய குழந்தைகளை நாம் இழந்து விடுகிறோம். இது சமுதாயத்தில் ஒரு பெரும் தீங்காகவே பதிந்து விடுகிறது. இதை வந்து கல்வியாளர்கள், அறிஞர்கள், அறிஞர் பெருமக்கள், ஞானவான்கள், உயர்ந்த மனிதர்கள் சிந்திக்கணும். இது என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் இல்லையா? இப்போ திருமண வயது ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால், சில பல காரணங்களுக்காக ஏற்றுறாங்க. இந்த மக்கள் தொகை பெருக்கம் இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் மன வளர்ச்சி இருக்காது எல்லாம் சொல்கிறாங்க. மன வளர்ச்சி என்பது இந்த உடம்பு உணர்வுகளை சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு சரியாக பழக்கி விட்டால் போதும், அவர்கள் சரியான மனதை பெற்றிருப்பார்கள். இந்த காம ஆற்றல் மட்டும்தான் மடைமாற்றம் செய்யப்படக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது. மற்ற ஆற்றல், மற்ற உணர்வுகள் எல்லாமே சக்தியை சேர்க்கிறது. இந்த சேகரிக்கப்பட்ட தூக்கம் சக்தியை சேகரிக்கிறது, நீர் தாகம் சக்தியை சேகரிக்கிறது, உணவு சக்தியை சேகரிக்கிறது, மலஜலம் கழித்தல் சக்தியை சேகரிக்கிறது. சேர்க்கப்பட்ட சக்தி காம உணர்வாக வெளிப்படுகிறது. சேர்க்கப்பட்ட சக்தி காம உணர்வாக வெளியாகிறது. இந்த காம உணர்வு மட்டும்தான் மடைமாற்றம் செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது.
ஒரு எண்ணத்தை வேறொரு ஒன்றாக மாற்றி அதில் வழிபாட்டை சிறப்பாக செய்யக்கூடிய சக்தி காமாற்றலுக்கு இருக்குது. இது நமக்கு புரியணும். இப்போ ஒரு 15 வயசில் ஒரு பையன் ஆற்றலுடைய மனிதனாக இருந்தால் அவன் நகத்தை பார்த்தா தெரியும், அவனுடைய நகம் அறிவிக்கும் அவன் ஆற்றலுடைய மனிதனாக பலகீனனான்னு சொல்லி. இந்த 20 கண்கள், நகை கண்கள் இருக்கு இல்லையா, அந்த 20 கண்கள் அறிவிக்கும். அப்புறம் இது 2 கண், இது 1 கண், 23 கண்ணில் வந்து நம்ம அறியணும், ஒரு மனிதனுடைய ஆற்றலை அறியணும். அந்த நகம் அறிவிக்கும் இவன் ஆற்றலுடைய மனிதனாக இல்லையா என்பதை அந்த நகம் அறிவிக்கும். காம ஆற்றல் சேகரிக்கப்பட்ட ஆற்றலாக அவனுடைய நகங்களில் நிலாவாக பதியும், நிலவாக பதியும், நிலவு போன்று பிறையாக பதியும். அது ஒரு மிகவும் வனப்பாகவும் இருக்கும் அந்த நகம். அவர்கள் ஆற்றலுடைய மனிதர்கள். அவங்களுக்கு காம சிந்தனை ஏற்படும் பொழுதெல்லாம் அழகிய வித்தைகளும் அழகிய கலைகளும் கற்பிக்கப்படுமையானால் அது மலைமாற்றம் செய்யப்படும். சைல்டு ப்ராடிஜி பார்க்குறோம் இல்லையா, குழந்தைகள், வலுவான குழந்தைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ சாதனைகள் செய்கிறாங்க. அத்தகைய குழந்தைகளெல்லாம் வந்து சரியான வழியில் வளர்க்கப்பட்டால் அவர்கள் பெரும் ஆற்றலுடைய மனிதர்களாக உலகத்திற்கு பெரும் பங்களிப்பை செய்வார்கள். இப்போ உங்கள் குழந்தைங்களுடைய நகைலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஆற்றல் வலுவாக இருக்கும் மனிதனுக்கு மனைமாற்றம் செய்ய வேண்டும். இதை குழந்தைகளும் ஒத்துழைக்க வேண்டும், பெற்றோரோடு ஒத்து வாழ வேண்டும், இசைந்து வாழ வேண்டும், தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்ன செய்கிறாங்க, எது செய்கிறாங்க, என்ன வேணும் என்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு உறவு முறை நம்முடைய குடும்பங்களில் வெகுவாக காணப்படுகிறது. இதுதான் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்த காரணம். தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கப்படுகிறது, தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள், பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள், கண்டிக்கிறார்கள். சரியான ஒரு உறவு முறை வளர்க்கப்படாமல் குடும்பங்கள் தத்தளிக்கின்றன. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் சமுதாய கட்டுப்பாடுகள் 1000 இருக்குது. ராசன் கடைக்கு போனால் கை நாட்டு வைக்கணுன்றோம், 90 வயசில் இருக்கிறவன் எப்படி கை நாட்டு வைப்பான், 90 வயசுக்காரன் இருப்பான்ல, அவன் நோயாளியாக இருப்பான், எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்போம், அவன் வந்தால் தான் அரிச்சி கொடுப்போன்னு சொன்னால் இது என்ன பழக்கம், இது ஒரு பெரிய கட்டுப்பாடு. அப்புறம் குழந்தைங்கள போய் நம்ம சண்டை போடுவோம். சமுதாய கட்டுப்பாடுகள் பெரிய துன்பங்களை, அரசியல் கட்டுப்பாடுகள், அரசாங்க கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க சட்டத்திட்டங்களை, இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி. இப்போ 25 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி விட்டுருவாங்க, விளையாட்டு போகிறாங்கள வயசு பெண்களுக்கு 25 வயசில் கல்யாணம். 25 வயசு வரைக்கும் ஒவ்வொரு பொண்ணு என்ன பாடுபடுதுன்னு தெரியுமா, இல்லை பெற்றோர்கள் தான் அவ்வளோ கல்வியாளர்களாக இருக்காங்களா சொல்லி கொடுத்து தட்டி கொடுத்து வளர்க்குறது. குழந்தைய பெற்ற உடனேயுமே மறு மாதமே சொல்கிறாங்க வயிற்றில் நெருப்பு கட்டினுக்கிறேன்றாங்க, இது எப்படி கரையாத்த போகிறனும் தெரியாதுன்றாங்க. அப்படி தான் நம்ம நாடு இருக்குது இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் வளர்த்து ஆளாக்கி எழுதி கொண்டு வர்றதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருது, வருதா தானே, உயிர் போய் உயிர், அவன் என்ன செய்வானோ, எங்கே போய் எதை செய்வானோ, அவனுடைய உணர்வு எப்படி இருக்கோ, என்ன பேசுவானோ, போகிறவன் திரும்பி வருவானா, எவ்வளோ 1000 கவலைகள் இருக்குது. சரியாக நாமும் வாழலை, நம்முடைய குழந்தைங்களும் வாழலைன்னா இந்த சட்டத்திட்டங்கள் வேறு இடையில நிறைய பேர் எதாவது கண்டுபிடிச்சி எதாவது ஒன்று சொல்லிடுறான். ஒவ்வொரு குடும்பமும் தத்தளிக்குது. அதில் வேறு சாத்திர சமுதாயம் சடங்கு குப்பை மண்ணாங்கட்டி எல்லாம் வந்து வரதட்சணை கொடு, அது கொடு, இது கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு. அப்புறம் பொண்ணுங்களை வேறு டிசைன் பண்ணுறானுங்க, ஆம்பளைங்களை வேறு டிசைன் பண்ணுறாங்க, மூக்கு 3 அடி இருக்கணும், கண் 8 அடி இருக்கணுன்றான், அளவு எடுக்கிறான், இதெல்லாம் இப்படி போய் இருக்கிற பொண்ணு வேணுன்றான். இதெல்லாம் இந்த கேடுகள்லாம் எது காரணம் தெரியுமா, சரியான வாழ்க்கை அவன் அடையிறதே இல்லை. ஒரு குடும்பத்துக்கு நல்லொழுக்கம் உள்ள ஒரு மனைவி வேணும், அவ்வளோதான். அழகாக சிவப்பாக குட்டையாக நட்டையாக சைஸ் பார்த்து எல்லாம் கணக்கெடுத்தா அவர்களுடைய உள்ளம் அவர்களை தீர்மானித்திருக்கிறது, நீ இதை பெற வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. பிறருடைய அறிவில் ஈடுபட்டு நீங்கள் உங்களுடைய மனதின் கண் வடிவமைத்திருக்கின்றனால் அது நடக்காது, அப்படியே நடந்து கிடைச்சாலும் அது வாழாது. புரியுதா, உங்களுக்கு பேர்பட்ட ஒரு மனைவி இருக்குன்னா மனைவி வேண்டும் என்பதோடு நிறுத்திவிட வேண்டும், மனைவி வேண்டும், இல்வாழ்க்கை துணை வேண்டும், அவ்வளோதானே. அது எப்படி டிசைன் போட்டு இந்த குடும்பத்தில் இந்த இடத்துல இப்படி படித்த இது தெரிஞ்ச பொண்ணு வேணும்னு கேட்குறாங்க, இருக்காங்களா பசங்க, வழிகாட்டுதல்கள் இல்லை, கேடான வழிகாட்டுதல்கள். அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கை சுகமாக இருப்பதில்லை. சுக வாழ்க்கை உடையவன் எதையும் ஏற்றுக்கொள்கிறான், அவன் உள்ளம் எதை அறிவிக்கிறதோ அதன் மீது வாழ்கிறான். இப்போ நல்லா எழுதுனா அப்படின்னா என்னுடைய உள்ளம் எதை அறிவிக்கிறதோ, எனக்காக எதை வடிவமைக்கிறதோ, யார் எது சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் அதை தடை எடுக்க மாட்டேன்.
பிறரை அதை துன்புறுத்தாமல் இருக்கணும் அவ்வளோதான். நான் என்னுடைய வாழ்க்கை பாதி எனக்காக வடிவமைக்கப்பட்டதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளோதான். அது என்னுடைய வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்கிறது, மன நிம்மதி தருகிறது, என்னுடைய சொல் அரங்கிருக்கிறது. அவன் சொன்னால் அது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற தப்பா, நான் சொன்னால் அது நடக்கணும் இல்லையா, ஆகன்னு சொன்னால் ஆகணும் இல்லையா. அந்த ஆற்றலை எவ்வாறு பெற முடியும்? பசிக்கு முக்கியத்துவம், தூக்கத்திற்கு முக்கியத்துவம், தாகத்திற்கு முக்கியத்துவம், மலஜலம் கழிக்க முக்கியத்துவம், காமத்திற்கு முக்கியத்துவம், இவை ஐந்தும் நாம் முக்கியப்படுத்தும் பொழுது அப்பொழுது மட்டும்தான் நாம் சித்துக்களை அடைகிறோம். நம்முடைய சித்தம் எதை விரும்புகிறதோ அதை நம்மால் செயல்படுத்த முடியும். இதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் நீங்கள் அதை தானாகவே தடுத்து கொள்வீர்கள். அது எப்படிங்க, சோறே இல்லாதவங்க எப்படிங்க பசி நேரத்தை சாப்பிட முடியும்னு கேட்குறீங்கள? சாப்பாடே இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது வந்து ஒரு தவறான கேள்வி. இருப்பவர்களுக்கு உபதேசம், இல்லாதவனுக்கு எடுத்து போய் கொடுங்க. தொப்புளுக்கு கீழே இருக்கிறவனுக்கு சோறு கொடுக்கணும், தொப்புளுக்கு மேலே இருக்கிறவனுக்கு உபதேசம் கொடுக்கணும். கஞ்சி தொப்புளுக்கு மேலே சாப்பாடு இருக்குதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு வயிற்றுக்கு மேலே வருது, அந்த அளவுக்கு வசதியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் உபதேசம் தான் கொடுக்கணும். கீழே சோத்து லெவலில் தான் இருக்கிறோம், சோறு தரேன் அவனுக்கு சோறு கொண்டு போய் கொடுங்க. அதுதான் வந்து தர்மம். மரியார் கொன்று ஈவதி ஈகை, தேவைப்படுவனுக்கு அவனுக்கு கொடுக்கணும், அது உங்ககிட்ட இருந்தால் எடுத்து போய் கொடுக்கணும். நீங்கள் அவனுக்கும் உபதேசம் பண்ணக்கூடாது, போய் அப்படி வாழி இப்படி வாழன்னு சொல்லக்கூடாது, அது தவறு. இருப்பவர்களுக்குத்தான் இந்த வழிகாட்டுதல்கள், இல்லாதவர்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும். அதுதான் தர்மம், அதுதான் உங்களுடைய கடமை, அதுதான் டியூட்டி, அதுதான் அறம். அறம் என்பது உணவு எல்லாம் வசதியாக இருக்கும்பொழுது, இப்போ படுக்கிறதுக்கு நேரம் இருக்குமோ தூங்கலாம் இல்லை, படுக்க நேரம் இல்லாமல் உழைக்கிற கூட்டம் இருக்குது, குழந்தைங்களுக்காக குட்டிகளாக குடும்பத்துக்காகவும் படுக்க நேரம் இல்லாமல் உழைக்க, அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏழைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சொர்க்கத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள்னு இயேசு சொல்கிறார். அவர்கள் மீது குற்றம் பதியாது அதிகமாக. குற்றம் பதிவதெல்லாம் தூங்க நேரம் இருக்கும் பொழுது, படுக்கை இருக்கும் பொழுது தூங்காதவன், உணவு இருக்கும் பொழுது உண்ணாதவன், வசதி இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்தாதவன் தான் பாதி. வசதி இல்லாத போது தேடிக்கொண்டிருக்கும், தடுமாறிக்கொண்டு இருக்கலாம், பாவியில் வரமாட்டான். அவனுக்கெல்லாம் நம்ம போய் உதவி செய்யணும், இருப்பவன் போய் தேடி போய் உதவி செய்யணும். அப்படி போய் தேடி போய் யாராவது உதவி செய்கிறோமா? சாப்பாடு கொடுக்குறோமா? ஏழைங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, நம்ம கொடுக்குறோமா? கொடுக்கறதில்ல. அது ஒரு நம் மீது பாவமாக பதிவு செய்யப்படும். தான தர்மங்களை செய்யுங்கள்னால் தம்ம செய்கிறதில்லை, இதெல்லாம் ஒரு கேள்வி. அது நம்ம என்னுடைய இந்த வகுப்பில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உணர்வுகள் உடலிலிருந்து தோன்றுகின்றன. உடல் உணர்வுகள் மதிக்கப்படாத போது அது உணர்ச்சிகளாக மனதில் வெளிப்படுகிறது. ரெண்டுத்தையும் ஆழமாக வச்சுங்க. உடல் உணர்வுகள் என்று சொல்லக்கூடிய பசி, தாகம், தூக்கம், மலஜலம் கழித்தல், காமம், இது ஐந்தும் போற்றப்படும் பொழுது, கவனித்து போற்றப்படும் பொழுது, அது தணிக்கப்படும் பொழுது நீங்கள் உயர்ந்த அளவிலான வாழ்க்கையை பெற்றுவிடுகிறீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்காக எதுவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதுவெல்லாம் உங்களுக்கு தானாக கிடைக்கும், தேட வேண்டிய அவசியமில்லை. முயற்சி என்பதும் இல்லை, உழைப்பு என்பதும் இல்லை. உணர்வுகளில் வாழுங்கள். உணர்வுகள் என்றால் உணர்வு தோன்றும் பொழுதே தணிக்க வேண்டும். உணர்வு உச்சக்கட்டத்தில் போன பிறகு, உணர்ச்சியாக மாறின பிறகு தணிக்கக்கூடாது. பசி தோன்றும் முன்பு, பசி என்ற உணர்வு தலைப்படும் பொழுதே உணவுக்கு போயிடணும். போனோம்ல, அது நல்லது, நல்லா பசி பிறகு சாப்பிட்லாமா? எது நல்லதுன்னு சொல்கிறீங்க? நல்லா பசி சாப்பிடணுமா இல்லை பசி தோன்றும் பொழுதே சாப்பிடணுமா? தோன்றும் பொழுது சாப்பிட்டா தான் குறைவாக சாப்பிடுவீங்க, இல்லைன்னா ரெண்டு மூணு பேர் உணவு சேர்த்து சாப்பிட்றீங்க. ஆவலின் காரணமாக, வேட்கையின் காரணமாக, உணர்ச்சியில் சாப்பிடுங்க. ருசியாக இருக்குன்னு போயிடும். பசி தோணும் போதே சாப்பிட்டா ருசி ஓரளவு தான் இருக்கும், சரியாக கொஞ்சோண்டு சாப்பிட்டு எழுந்துருவீங்க. எல்லாமே அளவுபட நடக்கும், அளவுபட நிர்ணயித்து நேர்வழி காட்டினா. அந்த உணர்வு தோன்றும் பொழுது யார் மதிப்பளிக்கிறார்களோ அவர்கள் தான் உயர்வான வாழ்க்கைக்கு உரியவர்கள். இனிமேல் உங்களுடைய கல்வி கேள்வி படிப்பு எல்லாம் குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு, தலையில் கொட்டிக்கிட்டு, காசு பணத்தை வாரி வச்சுக்கிட்டு என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அது வாழ்வாக ஆகாது. நீங்கள் படிச்சிருக்கிற படிப்பு, வச்சிருக்கிற செல்வம், கட்டியிருக்கிற வீடு, மனை மக்கள் எல்லாம் உங்களுக்கு கேடாக தான் முடியுமே தவிர நல்லதாக அமையாது. ஏன் அமையாதுன்னா, நீங்கள் உணர்வுகளில் வாழவில்லை, உணர்ச்சிகளில் வாழ்கிறீர்கள்.
போதுமா அது? அப்போ இது புரியுது தானே? இப்போ ரொம்ப கடுமையான உணர்வு எது? தடுக்கப்பட்ட உணர்வு காமம் இல்லையா? இதுதான் வந்து மடைமாற்றம் செய்யப்பட்டு வல்லமைகளாக மனித மேதமைகளாக வெளிப்படுவது காமம் மட்டும்தான். இதுக்கு சரியான வழிகாட்டுதல் வேணும்ல, வேணும் தானே? இது இப்போ பெரும் தாக்கமாக இருக்குது, பெரும் கட்டுப்பாட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. வல்லுநர்கள்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க 25 வயசு ஏற்றி விட்டுருங்க சொல்லிட்டாங்க. அது என்ன ஆகப்போது தெரில. 18 வயசு இருந்தது, ஆணுக்கு 21 இருந்தது, இப்போ பெண்ணுக்கு 21 ஆச்சு, இப்போ 25 ஆகிட்டு போகுது. அந்த 25 வயசுக்குள்ளே அந்த குடும்பம் என்ன கதியாகும், அந்த பொண்ணு என்ன கதியாகும், இந்த பசங்க தான் சும்மா கொடுவானுங்களா, சட்டத்திட்டத்தால் இதெல்லாம் சரி பண்ண முடியுமா, எத்தனை கேள்விகள் இருக்குது. ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த பயம் இருக்குது. சட்டம் ஒன்று சொல்லிடுது, ஆனால் பெற்றோர்களுக்கு உணவு தேடுவாங்களா, குழந்தைங்களுக்கு துணி வாங்கி கொடுப்பாங்களா, இல்லை படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுவாங்களா, இதுவே பெரும்பாடாக இருக்குது. அதுக்குள்ளே அவனுடைய இயற்கை உணர்வு எழுந்து ஆடும்பொழுது, காமம் வலுப்படும் பொழுது அவன் அதை எப்படி தடுக்க முடியும், அது தெரியவே இல்லை. தெரியுது உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? என்ன பண்ணணும்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் சட்டம் ஒன்று சொல்லிவிடும். ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு குடும்பமும் இப்போ பெரிய ஆபத்தில் இருக்கு. ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு வர வரைக்கும் அவளை பாதுகாக்கிறது சாதாரண காரியமா? ஒரு ஆண் வெளியே போயிட்டு வர வரைக்கும் அவன் ஒழுங்காக தான் வருவானான்னு நம்ம நம்பிக்கை இருக்குதா? நாமே எதையுமே சரியாக வாழலை, இந்த குழந்தை எப்படி வாழணும் பயம் எல்லாருக்கும் ஆகிடும். இப்போ நீங்கள் சட்டத்துக்கு கட்டுப்படணும், சட்டத்தை மீற முடியாது. சட்டத்துக்கு கட்டுப்படணுன்றது உண்மைதான், ஆனால் உணர்வுகள் தடுக்கப்பட்ட வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், அந்த கேள்வியை நீங்கள் எழுப்பணும். இது ஆராயப்பட வேண்டிய ஒன்று தானே. குழந்தைகள் வாழ்க்கை சீராக்கப்படணும் இல்லை? அது வடிவமைக்கப்பட்டால் வழியே இதுக்கான வழிமுறைகள் தெரியாத வரை நாம் உயர்ந்த ரகமான மனிதர்களை பார்ப்பது என்பது இயலாமல் போயிடும். இந்த உள்ளாற்றல் இன்னட் பொட்டன்ஷியல் வெளிப்படவே வெளிப்படாது. காம ஆற்றல் மட்டும்தான் வல்லமையான ஆற்றல், பாலியல் சக்தி. அதை வைத்து தான் எல்லா கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்தன, எல்லா ஆராய்ச்சிகளும், எல்லா வளமைகளும், மனித மேதமைகள் எல்லாம் வெளிப்பட்டது காம ஆற்றலின் வழியாகத்தான். இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சரி, இதுக்கு வந்து இறைவன் தான் புதிய வழி அறிவிக்கணும். இந்த காம உணர்வுகளில் அதிகம் திருப்தி அடையாதவர்கள் தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் கோபக்காரர்களாகவும் சண்டைக்காரர்களாகவும் குழப்பத்தை விளைப்பவர்களாகவும் அல்லது அடிமைகளாகவும் இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய விஷயம், சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இதை புரிஞ்சுக்கணும். மனித உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும், உடல் மொழிகள் கவனிக்கப்பட வேண்டும், உடல் உணர்வுகளில் வாழ வேண்டும். அதனால தான் அன்னைக்கு அந்த மகான் சொன்னார், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். ஞானம் வராதுன்னு உடம்பு வளர்க்கலன்னு ஞானம் வந்து இடம்பட மெய்ஞானம் அடையவும் மாட்டார், சேரவும் மாட்டார். ஞானமே வராது, உடம்புக்கு மதிப்பு கொடுக்கலன்னா ஞானம் வராது. மனசை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. உடம்பு இருக்கிற இருப்பில் தான் மனசு இருக்கும் இல்லை? இப்போ வயசானவங்க இருக்காங்க, எழுந்து நடக்க முடியல உடம்புனா மனம் என்ன பாடுபடும்? எங்கே ஒன்றுக்கு போகிறது, எங்கே வெளிக்கு போகிறது, என்ன சாப்பிட்றது, உடம்பு ஒத்துழைக்கலைன்னா மனம் செத்துடும். மனசை வச்சு என்ன பண்ணுறது? மனசை பாதுகாப்பாக வச்சுக்கோன்றோம். முதல்ல உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கணும். உடம்பு இருக்கும் வரை உயிரை வளர்த்திடலாம். உடம்பு போச்சுன்னா உயிர் வளர்க்க முடியாது. திடம்படம் மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திடமாக ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய, திடமான வாழ்க்கை வாழக்கூடிய மெய்ஞானத்தை சேரமாட்டேன். அப்படி ஆகிப்போச்சுல்ல. இப்போ நம்ம ஒரு உண்மையை நாம் கண்டிருக்கிறோம். உணர்வுகள் உடலிலிருந்து வெளிப்படுகிறது, அவை மீறப்படும் பொழுது உணர்ச்சிகளாக மனதை அழிக்கழிக்கிறது. நம்முடைய தேவைகள் யாவும் உள்ளத்தில், என்னவெல்லாம் தேவையாக நம்ம வாழ்நாள் முழுதும் வாழ்நாள் தேவையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை விரும்பினால் போதும், அது நமக்காக ஆகிவிடும். தேவையற்றதை விரும்பினால் பதட்டமும் அவசரமும் ஏற்படும். தேவையை மட்டும் நீங்கள் விரும்பிவிட்டீர்கள் என்றால், கண்டுவிட்டீர்கள் என்றால் உங்களுக்குள் அமைதி ஏற்படும். அதை நீங்கள் பெற்றே தீர்வீர்கள். தேவையில்லாத மீது கவனம் வைக்கும் போது தான் ஒரே ஆர்ப்பாட்டம்,
ஆராய்ச்சி குறிப்பு இதெல்லாம் தேடி திரிவான். ஒரு பொருள் வாங்கிறதுக்கு 100 கடை ஏறுவான். ஒரு பொருள் வாங்கிறதுக்கு 100 கடை ஏறி பார்த்து 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 தேடி தேடி வாங்கி வீட்டில் கொண்டு வந்து குப்பி வைக்கிறான். பயன்படாது அந்த பொருள். அவ்வளோ தேடி எடுக்கிற பொருள் பயன்படாது. தேவை நினச்சவொடனே எல்லா தேவைகளும் வடிவமைக்கப்பட்டு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய. இது யாருக்கா அந்த ரகசியம் தெரியுமா? ஒன்று வாங்கினேன்னா 100 தடவை ஆராயணும்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு கார் வாங்கணும்னு வச்சுங்க, கார் உங்களுக்கு தேவையான வண்டி வாங்கணும் தேவை, அவ்வளோதான். அதில் நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளோதான். அது வடைய வேண்டிய காரை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். ஏகப்பட்ட ஆராய்ச்சி, ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணிவிட்டு குப்பியை வாங்கியிருந்தோம், அந்த கார் ஓட்டவும் முடியாது. ஓட்டினாலும் மறைய நாளைக்கு வச்சுக்கின்னு தெருவில் நிற்கும். முடிஞ்சுதா? இவ்வளோ கூறாய்வு செய்யக்கூடாது. விருப்பங்களின் மீது கூறாய்வு கூடாது. வேணும்னா வேணும், அது உன்னுடையதாக இருந்தால் அது எல்லா வடிவமைப்புகளோடு வந்து சேர்ந்துடும். பெரிய ஆராய்ச்சியெலாம் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும்னா, என்ன உணர்வு உடம்புல வெளிப்படுது அதை மட்டும் கூர்ந்து கவனிக்கணும். இப்போ பசிக்குது, இப்போ ஒன்று போகணும், இப்போ தூக்கம் வருது, அப்படி கவனிக்கணும். இந்த வழிமுறைகள் கவனிக்கப்பட்டு விட்டால் காலத்தில் அது நடக்கும். அந்தந்த நேரத்தில் பசிக்கும், அந்தந்த நேரத்துக்கு தான் தூக்கம் வரும். கண்ட நேரத்துலலாம் தூக்கம் வராது. இப்போ பகலில் படுத்து தூங்குறாங்களே, எனக்கெல்லாம் அந்த தூக்கம் வர்றதில்லை. ஒரு நாளும் பகல் தூக்கம் வந்து தூங்க முடியாது என்னால். ஓய்வு எடுக்கிறது வேறு, தூங்குறது வேறு. வாய் பிளந்து தூங்கினது தான் தூக்கம். கண்மூடி அருந்தூக்கம், அப்படியே உணர்வு நிலையில் படுத்திருக்கிறது வந்து தூக்கம் இல்லை. புரட்டை விட்டு சவுண்டாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படுப்பாங்க பகலில், அதெல்லாம் எவ்வளோ கேடு. அவர்கள் எல்லோரும் இளவயதாக இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கணும், உடம்பு உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கலை அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் பகலில் தூக்கம். இதெல்லாம் நீங்கள் கவனமாக பரிசீலிக்கணும். நல்ல நிலைப்பாடுகள் நமக்காக வெளிப்படுத்தப்படணும் இறைவனால். நம்ம அதை கடைப்பிடிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். அப்புறம் அல்லவை தேவையாக அறம்பிறகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். நல்லவற்றை நாடி இனிய சொல்லின், நல்லதை விரும்பி நல்ல வார்த்தையை சொன்னால் அல்லவை தேய அறம்பெருகும். அறம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் அது இல்லைன்னு அர்த்தம். அறம்னா என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும். ஒரு சமைக்கிறீங்கன்னா அந்த சமையல் முடிந்த பிறகு இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமே, கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுதான் அறச்செயல். அறம் செய்தனா தெரியுதா? உங்களை தான் கேட்குறது தெரியுதா? ஒரு சமைக்கிறீங்க, அறம்னா தெரியுமா? அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காங்கள, அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காங்கள, சொல்லியிருக்காங்கள தானே. அறம்னா என்னது? அதற்கு அப்பால் அதை யாரும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. மதியம் முடிவான ஒன்றாக இருக்கணும். அதான் ஒரு உதாரணம், சமைக்கிறீங்கன்னா பா அப்படி சொல்லிடணும், இது போல் ஒரு சுவை. அது அறச் செய்தாச்சு, இப்போது தேவை அறச் செய்தாச்சு, அறம் செய்தாச்சு. இனி இதில் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கொதிக்க வச்சுருக்கணும், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கலாம் சொன்னாங்கன்னா நீங்கள் அறம் செய்யலைன்னு அர்த்தம். தவறு செய்திருக்கிறீர்கள் என்று பொருள். சாப்பிட்ட உடனே சொல்லும் பொழுது அறம் நிகழ்ந்திருக்கணும், அறம் செய்ய விரும்பி. இதற்கு அப்பால் அதை செய்யறது எதுவும் இல்லாத அளவில் செய்கிறது அறம். அறம்னு புரியுதானா? அறம் செய்ய விரும்பு, தேவை அறச் செய்யணும். இனிமேல் அதில் செய்யறதுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு காரியம் செய்யணும். ஒரு வீடு கட்டினா சிறப்பாக கட்டணும், அந்த அளவிற்கு. இதுக்கு மேலே இதில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவிற்கு நீங்கள் திருப்தி அடைஞ்சிடணும். இது கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு போது நீங்கள் அறச்செயல்கள் செய்யவில்லை. எந்த ஒரு காரியத்தில் முழுமையாக செய்தல் என்பது அறம். முழுமையாக அதில் இருப்பது என்பது அறம். புரியுதா? அறம்னா வந்து தர்மம், போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே, அது ஒழுக்கம். அறம் இல்லை, அறம் என்பது அதற்கு அப்பால் இயற்றுவதற்கு ஏதும் இல்லாமல் இருக்கணும், அது அறம். அப்போ அறம் தேய அல்லவை தேய அறம் பெருகும். உங்கள்கிட்ட கெட்டது இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக செய்வீர்கள். அது எப்போ நிகழும்னா நல்லவை நாடி இனிய சொல்லின். நல்லது நாடி நல்லதை சொல்லும் பொழுது உங்கள் சொல் அறச்சொல்லாக மாறும்,
அதனால் அல்லபைகள் தேவையற்றவர்கள் தேயும் அறம் பெருகும். எப்படி புரிஞ்சுங்க? புரிஞ்சிச்சா? புரியல? இன்னும் புரியணுமா? புரிஞ்சிச்சு. அப்புறம் மூணாவது கேள்வி என்ன சொன்னாங்க? இறைவன் போதுமானவன். இறைவன் போதுமானவன். இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆற்றல் இருக்கிறது, அது உள்ளம் என்று பொருள்படுகிறது. அது எல்லாவற்றையும் நமக்காக வடிவமைத்து வைத்திருக்கிறது. அதை நடத்துவதற்கு பெரு வழி இருக்கிறது. பெரு வழி இந்த ஸ்பேஸ் இருக்குதுல்ல, இது நிகழ்த்துவதற்கு எல்லா ஆற்றல்களும் உள்ளடக்கி இந்த பெருவெளி இருக்கிறது. அதை நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறது. நமக்கு உள்ளும் இருக்கிறது, புறமும் இருக்கிறது. இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது இருக்கு இல்லையா, இது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இறைவன் என்பவன் அதற்குண்டான பொருள் என்பது எல்லாம் உடையவன் என்று பொருள். இறைவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? எல்லாம் உடையவன், எல்லாவற்றையும் ஆக்கும் தகுதியுடையவன், யாவற்றையும் தன்னுள் உள்ளடக்கியவன் இறைவன். அந்த இறைவன் என்ற பேராற்றலை, அதன் மீது இந்த பேராற்றல் போதுமானது என்று நாம் அமைதியடைகிறோம். அதை எல்லா நிலைகளிலும் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் இறைவன் போதுமானவன் என்று நாம் சொல்லி அமைதி அடைய வேண்டும். நம்மை சுற்றி பேராற்றல் இருக்கிறது, வலிமை உள்ளது இருக்கிறது, எல்லாவற்றையும் யாவற்றையும் உள்ளடக்கியது இருக்கிறது. அது நமக்கு உள்ளும் இருக்கிறது, புறமும் இருக்கிறது. புறத்திலிருந்து ஒன்று தேவையாக இருந்தாலும் இறைவன் போதுமானவன் என்று சொல்ல வேண்டும். உள வெளிப்பாட்டிலிருந்து ஒன்று வர வேண்டும் என்றாலும் இறைவன் போதுமானவன் என்று சொல்ல வேண்டும். இறைவன் என்பது யாவற்றையும் உள்ளடக்கியவன், எல்லாம் உடையவன், கர்த்தா, எல்லாவற்றிற்கும் காரணமானவன் என்று ஒன்று இருக்கிறது. அது ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு உருவம் கிடையாது. அதுக்கு நீங்கள் கண்ணுமுக்கு காதெல்லாம் வைக்க முடியாது. அது உங்களை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற ஒரு பேராற்றல், பிரபஞ்ச பேராற்றல், வலிமையானது. அது யாவற்றையும் கவனித்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும், ஒவ்வொரு மூச்சு காற்றையும் கணக்கெடுக்கிறது. அதற்கு ஏற்றவாறு அது வழங்குகிறது. தன்னிடத்திலிருந்து வழிகாட்டுதல்களை அனுப்புகிறது. இப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல, என்னெல்லாம் அந்த வாழ்க்கைக்கு தேவையோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த ஞானத்தை முதலில் அடைந்து விடுங்கள். இப்போ அங்கலா பாடங்கிடும், ஞானம் வந்துச்சுன்னா அங்கலா பாடங்கிடும்ல. உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது என்பதின் மீது நீங்கள் ஞானம் பெறுங்கள். உள்ளே இருக்குது, நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது வேணும்னா வேணும்னு சொல்கிறது மட்டும்தான். வேணும்னு என்ன சொல்லணும்? ஒரு வீடு வேணும், வீடு வேணும், வீடு வேணும் அப்படி இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. எப்படியாவது ஒரு வீடை கட்டிடணும், எதையாவது ஒன்று பண்ணிடணும், அது கிடையாது. ஒரு வீடு வேணும், அது உங்களுடைய வீடு. அது குடிசையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த வீடு உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அரண்மனை போல் உணர்வீர்கள். குதூகலமாக இருக்கும், உங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு குடிசை கட்டியாச்சு வா. ஏனென்றால் அது உங்கள் வீடு. உங்கள் வீடு உங்களுக்கு கிடைக்கும்பொழுது தான் உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் யாரையோ பார்த்து காப்பி அடித்து வடிவமைத்து ஒரு வீட்டை, பெரிய வீட்டை ஒன்று கட்டிக்கிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ள நுழையும் போதே தர்திரமும் நுழையும், சண்டையும் வரும், வம்பும் வரும், உக்காந்து சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அது உங்களுடைய வீடு இல்லை, அது தூக்கி வெளியே வீசணும். அது ஒரு குட்டிச்சோர். நீங்கள் உங்களுடைய வீடை கட்டியிருந்தால் உள்ளே நுழையும் பொழுதும் வெளியே வரும் பொழுதும் சுவாசிக்கும் பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் குளிர்ச்சி உங்களை மூடும். குதூகலத்தில் நீங்கள் ஆர்ப்பரிப்பீர்கள். இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பீர்கள். இறைவன் திருநாமத்தை ஜபிக்கின்ற இடமாக அதை ஆக்குவீர்கள். இறைவனுடைய பெயரை தவிர அங்கே எங்கு எதுவும் அங்கே ஓதப்படாது, அலறல் இருக்காது, ஆர்ப்பாட்டம் இருக்காது, சப்தம் இருக்காது, தேவை தேவை என்று கூச்சல் இருக்காது, குழப்பம் இருக்காது. இது தெரியுது. அது வீடுன்னா உங்கள் வீடா அது? இப்போ நீங்கள் இருக்கிறது நீங்களாம் தெரிஞ்சுங்க வீடுன்னா எதுன்னு. என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது அது கட்டிடங்கள், பெரிய பெரிய மாட மாளிகைகள் இல்லை, சாதாரண ஒரு குடிசை. அதுக்குள்ளே உங்களுக்கு குளிர்ச்சி இருந்தனா அதான் உங்கள் வீடு. நாலு பேர் மதிக்கிறதுக்கு வீடு கட்டுறேன் வாழ்ந்து இன்னும் கட்டுறேன் கட்டுறேன் கடன் கடன் வாங்கி பேங்க் லோன் போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு வீடை கட்டினீங்க, குட்டிச்சோர் தானே.
அங்கே நிம்மதி இருக்கார். ஏண்டாவது செய்தவன் இருக்கும். இப்போ இறைவன் போதுமானவன், எல்லாவற்றுக்கும் என்ன சொல்லணும், இறைவன் போதுமானவன். உங்கள் வீட்டை நீங்கள் கண்டுபிடிங்க, எது உங்கள் வீடுன்னு தெரியணும். சில பேருக்கு வீடு கட்டவே முடியாது, நினைப்பான் அந்த மாதிரி வீடு கட்டணும்னு, ஆனால் அவனால் கட்ட முடியாது. அதனால் அவன் பதட்டப்படவும் மாட்டான், வீடு கட்டணும்னு நினைப்பான். நான் அது நம்மளுதில் போல் இருக்குது. ஆனால் சின்னதாக ஒரு குடிசை போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பூச்செடியெலாம் வச்சுக்கிட்டு, ஒரு புறாகரா, சின்ன சின்ன குருவிகள், அணில்கள், இது கூட ஒரு வாழ்க்கை அமையும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதான் நிஜம் வீடு. அப்படி ஒரு வீட்டை கண்டுபிடிக்கணும். அப்போது இதுக்கெல்லாம் அடிப்படை உடல் வளர்த்தியன் உயிர் வளர்த்தியன் தான். உடம்பை விட்டுட்டு வாய் நிறைய பார்க்க போட்டுக்கணும், புகை போக்கி மாதிரி சிகரெட்டு வச்சுக்கணும், உள்ளுக்குள்ள சாராயத்தை ஊற்றிக்கிட்டு எதுக்குமே மதிப்பு கொடுக்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்னா அவனுடைய செல்வம் போகும், செழிப்பு போகும், அழகு போகும், வாழ்க்கையும் போகும். அதனால தான் நல்லவர்களோடு சேரணும், குருமார்களோடு இருக்கணும், சொன்ன பேச்சை கேட்கணும், பணிஞ்சு நடக்கணும், உடல் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கணும். நின்றுக்கிட்டே சாப்பிடலாம், ஓடிக்கிட்டே சாப்பிடலாம், வழியில் பார்க்குறதெல்லாம் சாப்பிடலாம், ரெண்டு வாழைப்பழத்தை பிடிச்சி உள்ளே போடுவோம், தன்னுடைய புதைக்குழியை தன் பற்களால் தோண்டிக்கிட்டே இருப்போம், வயிறு நிறைய சோறு இருக்கும், தின்னுக்கிட்டே இருப்போம். கேடான மனிதர்களை பார்த்த வேலைக்கு ஓடிடணும். எவன் நிறைய மிருகங்களைப் போல் தின்னு தின்னாலும் அவன் பக்கத்தில் உட்காரக்கூடாது. சாப்பிட்டா கொஞ்சமாக சாப்பிடணும், பேசுனா கொஞ்சமாக பேசணும், தூங்கினா சரியாக தூங்கணும், ஒரு அளவுக்கு தூங்கணும். பாத்ரூமில் போய் 3 மணி நேரம் உட்காரக்கூடாது, பட்டுன்னு முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். எல்லாம் அளவுப்பட, இந்த அளவு தெரியுமா யாருக்கா, நமக்கு தெரியுமா? அது தெரியாதனால இப்போ சொல்லணும், இறைவன் போதுமானவன், ஒருவேளை இறைவன் நமக்கு வழிகாட்டக்கூடும். இப்போ எவ்வளோ துன்பம் இருக்குது இந்த வாழ்க்கையில், எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாலும் சில விஷயங்கள் வேறு கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ காமம் போன மாதிரி வேறு கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சமூக கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. மீதி 4 கட்டுப்பாட்டையாவது நீங்கள் ஒழுங்கு பண்ணி, இந்த காம ஆற்றலை அடக்கிறது திசை மாற்றம் செய்யலாம், மடை மாற்றம் செய்யலாம் இல்லையா, அது நம்முடைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு நல்ல விஷயத்தை அவங்களுக்குள்ளே பதிக்கணும். அவர்கள் உயர்ந்த ரகமான எண்ணங்களில் வாழும்பொழுது இந்த காம ஆற்றல் வேறு ஒன்றா திசையை மாறிடும். இதையாவது இந்த அறிஞர் பெருமக்கள் வந்து வடிவமைச்சு தரணும், ஒரு ஒருத்தர் வாய்ப்பு தரணும். இல்லை, அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத, அங்கே நிற்காத, இங்கே நிற்காத, உள்ளே போ, தெலம்பாட்டில் நில்லு, அப்படி நம்ம அடக்கி ஆள்றோம்ல, அப்படி போட்டுக்கோ, இப்படி துணி வச்சுக்கோ, அப்படி செய்துக்கோ, அடக்குமாறு ஒடுக்குமாறு ஒடுக்குமாறு ஒடுக்குமாறுனு ஒடுங்கி போய் அடிமையாக போய் அப்புறம் வரதட்சணை கொடுத்து அவன்கிட்ட கல்யாணம் பண்ணி போய் குட்டிச்சோராகி குடும்பம் பாழாகி சீர்கட்டு சின்னாபணம் ஆகிடும். இது ஒரு வாழ்க்கையாக இருக்குமா? அன்பே இருக்காது அந்த வாழ்க்கையில். இந்த தடையெல்லாம் நமக்கு இருக்குது தானே. இது நம்மளும் சரியாக வாழ்ந்துருந்தால் தான் இது புரியும். நம்மளே சரியாக வாழலைன்னா இனி வரக்கூடிய சமுதாயத்துக்காவது நம்ம ஒரு வழியை காட்டணும். இப்போ எதுக்கு எடுத்தாலும் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னா எதையுமே வெளியில் தேடுறாங்க. இல்லை, நான் உங்களுடைய வாழ்க்கையை வெளியில் தேடுறாங்க. எதாவது ஒரு வேலைக்கு ஓடிடணும், ஆஃபீஸ் போயிடணும், சம்பாதிக்கணும், ஏதோ அவங்க கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு அதில் பட்ஜெட் போட்டு அதில் ஒரு வாழ்க்கை, என்ன வாழ்ந்துட முடியும் அதில், என்ன வாழ்ந்துட முடியும்? மாதம் 20,000 ரூபா பேச்சுப்போம், சம்பளம் 20,000 ரூபா, 20,000 ரூபா வீட்டு வாடகை 12,000 ரூபா போயிடும், கரண்ட் பில்லு 2,000 ரூபா போயிடும், அப்புறம் துணி எடுப்பானா சோறு தின்னுவானா? பெரிய பெரிய படிப்பாளிகள்லாம் 10,000த்துக்கு திண்டாடுறான் தெரியும்ல, 10,000 ரூபா சம்பளம் கிடைக்காது, வெளியே பணம் கிடைக்காது. அவன் வீடு தினம் வீடு வாடகை கட்டுவானா, கரண்ட் பில்லு கட்டுவானா, இல்லை பஸ்ஸுக்கு போவானா, இல்லை துணி எடுப்பானா, இல்லை பேஸ்ட்டு பல்பொடி பவுட்ரு சீப்பு கண்ணாடி அது இது பாத்திரம் பண்டம் செருப்பு அடுப்பு எதை வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த தேடுதலே அவன் நாச்சமாகி நடுத்தருக்கு வந்துடுவான். நீங்கள் படிச்சிருக்கிற படிப்பு அவ்வளோ தான் உதவும். 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் உடனே லோனை போட்டு ஒரு வீடு வாங்கி அதில் போய் மொத்தமாக மாட்டிக்கிறது, பாதி பணம் அதில் போயிடும், மீதி பணம் 10-10 ஆகி அசிங்கமாக போட வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை நாம் விரும்புவதில்லை. நாம் வாழ்க்கையை நாம் பிறர் காலடியில் அடமானம் வைக்கிறோம். இல்லை, நேர்மையாக வாழணும்னா விருப்பத்தில் வாழணும். உங்களுடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து
இப்படி வாழ்ந்தால் தான் அது வாழ்க்கைன்னு நீங்கள் விரும்பும் பொழுது வாழ்க்கை தானாக வரும். எப்படியாவது ஒரு வேலையில் போய் சேர்ந்து எப்படியாவது ஒரு சம்பளம் வாங்கி எப்படியாவது இந்த வாழ்க்கையை ஓட்டணும்னா அது ஓட்ட முடியாது. உங்களுக்குன்னு ஒரு வடிவமைப்பு இருக்கிறது, அது உங்களுக்குள்ள இருக்கிறது. இப்போ ஒரு குடிச்சியில் தான் நீங்கள் வாழணும், குப்பமேட்டில் தான் வாழணும் ஒரு வடிவமைப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் உடல் உணர்வுகளை மதிப்பளித்து வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மெது மெதுவாக இறைப்புறத்தில் உயர்த்தப்படும், சிறந்த வாழ்க்கையை நீங்கள் முன்னேறுவீர்கள். அந்த உடம்பு உணர்வை மதிக்காத போது இந்த கேடெல்லாம் நிகழும். நான் ஆரம்பத்துலேருந்து இது யாரும் செய்யாதனால தான் இந்த வாழ்க்கை இவ்வளோ நெருக்கடியாக போச்சு. எல்லாருக்கும் அன்றாடம் பொழுது தள்ளுறதே பெரிய கொடிய நரகமாக இருக்குது. இல்லை, பணம் இருக்கிறவனுக்கும் அப்படி தான் இருக்குது, பணம் இல்லாதவனுக்கும் அப்படி தான் இருக்குது, நரகமாக போகுது வாழ்க்கை. ஏன்னு கேட்டால் நாம் உணர்வுகளில் வாழ்வதில்லை, உணர்ச்சிகளில் வாழ்கிறோம், கொந்தளிப்புகளில் வாழ்கிறோம். நம்முடைய உணர்வுன்னா புரியுது நான் சொன்னது. சாதாரணமாக இருக்கும்போதே நம்ம வாழ்ந்துட்டோன்னா எல்லாமே சாதாரணமாகிடும். ஒரு மனிதனால் அவனுடைய வார்த்தை எப்போ அரங்கேறும் தெரியுமா? அவனுடைய உணர்வுக்கு அவன் மதிப்பளிக்கணும். அப்போ அவன் சொன்னால் அது நடக்கும். மழை வானா மழை வரும், நீங்கள் வர வச்சு காட்டணும். வெயில் இருக்கும்போது குளிர்னு சொல்லணும், எனக்காக கொடைப்படின்னு சொல்லணும். மேக கூட்டங்கள் கொடைப்பிடிக்கிறத நீங்கள் பார்க்கணும். அதான் நம்முடைய வாழ்வின் வரம். இதெல்லாம் உங்கள் படிப்பு சொல்லிக் கொடுக்காது, யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்கள் உணர்வுகளில் வாழும்பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இசைவாக இருக்கும், யாவற்றையும் படைத்தளிக்கும். இப்போ நல்ல வெயில் இருக்குது, நடு ரோட்டில் வெயிலில் மாட்டியிருக்கோம், மேகக்கொடை பெருசாக மேகம் இருக்குல்ல, கொடைப்பிடினா கொடை பிடிக்கும். குளிரும், வெயில் நமக்காக குளிர்ச்சியை தரும், மழை வரும், விளையும், நாம் சொன்னால் அது நடக்கும். அவ்வளோ பெரிய வரம் வாங்கியவர்கள் மனிதர்கள், சிறப்பான படைப்பு. அது கேவலப்படுத்துகிற காரணம் உணர்வுகளில் வாழ்வதில்லை, உணர்ச்சிகளாக மாற்றி மாற்றி கேடாக போயிட்டோம். உடம்புலேருந்து மனசுக்கு மாற்றவே கூடாது, உடம்புலேருந்து மனசுக்கு கொண்டு வரவே கூடாது. உடம்போடவே வாழ பழகிட்டோம்னா மனம் என்பது பண்படும். இது அது சிறந்த கருவியாக நமக்கு அது பயன்படும். இந்த உண்மை மட்டும் நம்ம இனி கற்றுக்கிட்டோம்னா ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய மனதை நம்மால் அடக்க முடியும். அந்த வார்த்தைக்கு பேர் தான் இறைவன் போதுமானவன். இப்போ நம்ம ஏழ்மையாக இருக்கிறோம், துன்பத்தில் இருக்கலாம், யாரும் கவலைப்படக்கூடாது. உடம்பு உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு தூக்கம் கலைஞ்சாக எழுந்துடணும். இன்னொரு 1/2 மணி நேரம் கண்ணு இழி வராத தூக்கத்தை வர வச்சு படுத்துன்னு இருக்காமல் பாருங்கள். அவனை போல ஏழை வறுமையாளன் துன்பப்படுறவன் எவனும் இருக்க மாட்டான். 4 மணிக்கு கண்ணு படாது முழிச்சதுன்னா, அதிகம் இரவுகளில் அதிகம் விழிப்பு வருதுன்னா அது நன்மைக்காக. இரவுகளில் அதிகம் உங்களால் சிறப்பாக விழிக்க முடியணும். தூக்க காலத்தில் தூக்கம் வராமல் தடுமாறிக்கிட்டு நோயாளித்தனமா அப்படி இல்லை, டக்குன்னு பூரண விழிப்பு ஒன்று வரும். அழகாக இருக்கும் அந்த விழிப்பு, ஆற்றலோடு இருப்பீர்கள். அது இறைவன் உங்களுக்கு கொடையளிக்கிறான் என்று பொருள். அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இறைவன் போதுமானவன் என்று உங்கள் தேவையின் மீது நிலைத்திருப்பீர்கள் என்றால் அதை நீங்கள் வெகு சீக்கிரம் அதை பெற்றுக்கொள்வீர்கள். இரவுகளில் அப்படி ஒரு விழிப்பெல்லாம் வரும், திடீர்னு ஒரு விழிப்பு வரும், அருமையாக இருக்கும் அந்த விழிப்பு, அழகான விழிப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை சிந்தியுங்கள், உங்களுடைய தேவைகளை சிந்தியுங்கள், அது உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கிறது. காலையில் எழுந்து திட்டம் போட்டு அப்படி பண்ணி வராத நேரத்தில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு வராத தியானத்தை இழுத்து இழுத்து பண்ணி கை காலெலாம் வலி எடுத்து முது வலி வந்து அப்படி சாகக்கூடாது. இரவுகளில் உங்களுக்கு ஞானங்கள் இறங்குகின்றன. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களோ பாக்கியவான்களோ அவர்களுக்கு இரவுகளில் அதிகம் விழிப்பு வரும், சிறப்பாக விழிப்பார்கள். படுத்து 9 மணிக்கு படுத்து காலைல 9-10 மணிக்கு தூயின் இருக்க மாட்டோம், திடீரென்று கண் விழிப்பான். 1/2 மணி நேரம் படுத்திருப்பான், ஆனால் சிறப்பான தூக்கம் தூங்கியது போல ஒரு கண் விழிப்பு வரும். எழுந்து உங்கள் தேவைகளின் மீது நிலைத்திருங்கள், இறை உணர்வுகளில் நிலைத்திருங்கள். ஒன்றும் ஆர்ப்பாட்டமான சும்மா உட்காந்துருங்க, என்ன தேவையாக இருக்கிறதோ அதை நினைவு கூறுங்கள். இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள், இறைவன் போதுமானவன் என்று சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த வாழ்க்கை எப்படி சிறப்பாக அமைகிறது என்று பாருங்கள். இரவுகளில் அதிகம் விழிப்பு வருவது நன்மையானது. தூக்கமே வரலன்னு சொல்லக்கூடாது, அப்பப்போ முழிப்பு வந்துடுது டாக்டர், படுத்த உடனே 1/2 மணி நேரத்தில் முழிச்சுக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. அப்படி போய் அந்த விளங்காதவனுக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு கொடுக்குற மாத்திரையை வாங்கி முழுங்கிக்கிட்டு அதில் வாழக்கூடாது. இரவுகளில் விழிப்பு வருவது இறைவனுடைய எழுப்புதல், ரிவைவர் எழுப்புகிறான், உங்களுக்கு கொடுக்கறதுக்காக எழுப்புகிறான். பிரபஞ்சம் உங்களுக்கு உள்ளமைப்பை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது, நீங்கள் இதில் வாழ பிறந்தவன் என்று உங்களுக்கு அறிவிக்கிறது. அந்த நேரத்தில் வாங்காமல் எங்கே போய் வாங்க போகிறது? பகலில் அதிகம் வேலை இருக்கிறது, இரவுகளில் தியானம் இருக்கிறது. இரவு ஓய்வதற்காகவும் சிந்திப்பதற்காகவும், தூங்குவதற்காக இல்லை.
இரவுல தூங்குறான்னு யாராவது சொன்னீங்கன்னா அது அபத்தம். அது தூக்கம் என்பது வாயை பிளந்துக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்குறது பேர் தூக்கம் இல்லை, ஓய்வாக இருப்பது, கண்மூடி இருப்பது, உணர்வோடு இருப்பது. இது வாழ்க்கையை அழகாக்கும். அதிகம் விழிப்பு அதிகம் உறக்கம் கேடு தெரியா. டக்குன்னு கண் முழிக்கும் பொழுது ஒரு தேவை ஒன்று உங்களுக்கு காட்டப்படும், அதன் மீது நீங்கள் நிலையாயிருங்க. ஓ, இது என் தேவையாக இருக்கிறது. உங்களுக்கு தேவையானது இரவுகளில் உங்களுக்கு அறிவிக்கப்படும், அதன் மீது நிலைத்திருங்கள். இறை உணர்வுகளின் மீது நிலைத்திருங்கள், அது உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கிறது. இப்போ இந்த வாழ்வு வந்து நமக்கு ஆசீர்வாதமா இல்லை துன்பமா? மனித வாழ்வு ஆசீர்வாதமானது தான். மரணம் வரும்பொழுது அது இனிப்பாக இருக்கணும், சுவையாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். ஆகா, மரணம் வருகிறது. அப்படி யாருக்காவது மரணம் பார்த்துருக்காங்களா? சுவையாக இருக்கணும். நம்ம இன்னும் பார்க்கலை, வரும்போது சுவையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ருசியாக இருக்கணும். வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அழகு மரணத்தில் தெரியணும். சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு விடைபெறுதல் என்பது அழகானது. ஆற்றாமையோடு, அழுகையோடு, பற்கழிப்போடு, வேதனையோடு இந்த வாழ்வு முடியக்கூடாது. அதற்குத்தான் இறைவன் போதுமான என்ற ஒரு வார்த்தை. இந்த இறைவன் போதுமானவன் சொல்கிற வார்த்தை, இந்த மரணம் இனிப்பாக இருக்கணும், ருசியாக இருக்கணும். வாழ்ந்த வாழ்க்கையுடைய அழகு கிளைமேக்ஸ் அது அவ்வளவு சுகமாக அமையணுன்றதுக்கு தான் யாவற்றின் மீதும் இறைவன் போதுமானவன் என்று நாம் சொல்ல வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு மந்திரம். இது கடவுள் போதும், போதுமாக பத்தாதா? கடவுள் கடவுள் போதும். நீங்கள் எப்படியாவது ஒரு சிபாரிசு பண்ணுங்கள், அப்படி இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அது அசிங்கம். இறைவன் போதுமானவன். தகுதியுடையவர்களுக்கு அது கிடைக்கட்டும். ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா தகுதியோடு கிடைக்கட்டும். உங்களுக்கு தகுதியும் தான் கிடைக்கட்டும். எப்படியாவது யார் பேச்சாவது ஒரு வார்த்தை சொல்லி லெட்டர் அனுப்பி சைடில் கொடுத்து கூட கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அந்த வேலையை வாங்கிட்டு நீங்கள் எதை வாங்கியிருக்கீங்கன்னு தெரியுமா? குப்பை தொட்டி வாங்கியிருக்கிறீங்க. அது கூட நாற்றந்தான் அடிக்கும் அந்த வேலைக்கு போனீங்கன்னா. அப்படிலாம் போகக்கூடாது. உங்களுக்கு உரியது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்கள் உள்ளத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த சிபாரிசும் தேவை. யாருடைய ஒரு ஆறுதலான வார்த்தையோ இல்லை லெட்டரோ எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு இது கிடைக்கட்டும். இப்போ என்ன சொல்லணும்? இறைவன் போதுமானவன். எல்லாவற்றின் மீதும் இறைவன் போதுமானவன் என்ற அமைதியை நீங்கள் அடைந்து விடுங்கள். இறைவன் என்பவன் யாவற்றையும் உள்ளடக்கியவன், எல்லாம் உடையவன். விரும்பியவருக்கு விரும்பிய அளவு அவன் கொடுத்து வருகிறான். அவன் என்ன விரும்புகிறானோ அந்த அளவு கொடுக்குறான். அந்த விருப்பம் அவனுடையது உங்களுடைய உள்ளத்தில் வெளிப்படும். இரவுகளில் அதிகம் வெளிப்படுத்தப்படும். ராத்திரியில் எழுந்து திடீர்னு கண்ணு முழிக்கிறீங்க, பக்கத்தில் பொண்டாடி படுத்துருக்குது, என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? என்ன சொல்லணும்? யாருக்கா தெரியுமா? கட்டி பிடிச்சி வருமா? தொழில் இருக்கிற பொம்பளை கட்டி பிடிக்க. என் இறைவனே, என் மனைவியரிடத்திலும் குழந்தை பக்கத்தில் படுத்திருக்கு, என் சந்ததியாரிடத்திலும் எனக்கு கண் குளிர்ச்சியை காட்டுவாயாகன்னு கேட்கணும். ஏன்னா ரெண்டும் ஆபத்து. எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் தெரியாது, என்ன கேட்கணும் தெரியாது. நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்க ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க. அவங்க சொல்கிறதுல முக்கியமான வார்த்தை, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், எந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் எதையும் சேர்த்து பாருன்னு அப்படி சொல்லி விட்ருவாங்க. உங்கள் பிரச்சனையும் நீங்கள் பேச்சு நேரக்கூடாது, என்னையும் கவனிங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த இரவுகளில் வெளிப்படும்போது குழந்தைகளும் மனைவியும் பக்கத்தில் இருக்கும்போது சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு தியானம் என்னென்னா, என் இறைவனே, என் மனைவியரிடத்திலும் என் சந்ததியாரிடத்திலும் எனக்கு கண் குளிர்ச்சியை காட்டுவாயாகன்னு கேட்டால் அந்த மனைவி காலையில் விழிக்கும் பொழுது சுகமான விழிப்பாக இருக்கும். இல்லைன்னா எழுந்துக்கும் போதே என்னங்க அப்படின்னு ஒரே குரலில் உயிர் போயிடும், நாசமாயிடும் வாழ்க்கை. அந்த இரவுகளில் விழிப்பு வரும்போது அருகில் இருப்பவர்களாக பிரார்த்தனை செய்யும். ஒரு குழந்தையை பார்க்குறீங்க, மகனை பார்க்குறீங்க, நேர்வழியில் வருவாயாக, அமைதியை பெறுவாயாக, நல்வாழ்க்கை அடைவாயாக, விரும்பியதை பெற்றுக்கொள்வாயாக. ஒரு ஆசீர்வாத மனதிலிருந்து சொல்லினே இருக்கணும், அப்படி சொல்லணும். அப்போ இறைவன் போதுமானவன் என்பதை நாம் நினைவுறுத்தி கொண்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் நல்வார்த்தைகளை பேசணும். நல்லவை நாள் நல்லவை நாடி இனியே சொல்லணும் இல்லையா? இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? முடியாதா? அழகான வார்த்தைகளை பிறர் மீது பாய்த்து கொண்டே இருக்கணும். இப்போ ஒருத்தர் உடம்பு செல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க சரியாக போகணும், என்னை இறைவனே அவர்களை பாதுகாப்பாயாக, நல்வார்த்தையை சொல்லணும். இப்படி உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வீட்டை இறைவனுடைய திருநாமம் ஜெபிக்கப்படும் இடமாக மாற்றினோம். எப்போ பார்த்தா நீ என்ன சொல்கிறது, நீ என்ன கேட்குறது, உன்னை நான் கேட்டேனா, உன்னை நான் எதனா சொன்னேண்ணா, நீ எதுக்கு வர, முந்திக்கிட்டு வர, இவ்வளோ பேசுகிறோம் இல்லையா? வீடுகளில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறோமா,
இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேசின்னு இருக்கிறோமா, குழப்பந்தான் இருக்குது. எல்லாத்திலும் நிராசை. கடவுள் என்னமோ உங்களை மட்டும் தண்டிச்சிட்ட மாதிரி, நீங்கள் என்னமோ நியாயத்தின் உச்சக்கட்ட மாதிரி, இப்படிலாம் பேசுகிறவங்க இருக்கிறாங்கள்ல, உங்களை மட்டுமே பாதிப்படைய பண்ணிட்ட மாதிரி, எல்லாமே தப்பு தப்பாக பண்ணிவிட்டு கஷ்டம் வந்தபோது அலறக்கூடாது. இந்த வாழ்க்கை வாழ்வதனுடைய அழகு நான் சொல்கிறேன், மரணம் வரும்பொழுது விழிப்பாக இருங்கள். மரணம் வரக்கூடியதும் தெரியும், வரக்கூடிய காலமும் தெரியும், விழிப்பாக இருக்கணும். அது சுகமாகவும் இருக்கணும், அது இனிப்பாக இருக்கணும். இந்த விடுதலை பெறும் நாள் எங்கே போகிறீங்க? விடுதலை பெற்று இந்த குழப்பமான உலகத்தை ஒழுங்காக வாழ்ந்திருந்தால் அடுத்த இடம் கடவுள் தான். கடவுள் தானே எல்லா சுகங்களுக்கும் அதிபதிக்கிட்ட போகும்போது யாருக்காவது வலிக்குமா? அவன் போய் ஹாஸ்பிட்டலில் படுப்பானா? மாத்திரை மருந்து தேடுவானா? என் உயிரை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுவானா? எதுவும் செய்ய மாட்டான். உடல் விடும் நேரம் அழகானதாக அமைந்து விடும். இதுக்கு தான் சொல்லணும், எது சொன்னாலும் இறைவன் போதுமானவன், இறைவன் போதுமானவன் என்ற ஒரு வார்த்தை போதும், எல்லாத்தையும் சரியாக்கும். இப்போ புரியுதானே? இப்போ இந்த வாழ்க்கையில் இனி நம்ம செய்ய வேண்டியது, உணர்வுகள் பிறக்கும் இடமான உடம்பின் மீது கவனம் மையுங்கள். அதை மன உணர்ச்சியாக மாற்றி விடாதீர்கள். இதுதான் கேடு. ஒரு 10,000 ரூபாய் நீ தேவையாக இருக்குன்னா அது உடம்பு வெளிப்படுத்தாது, உடம்பு பசி தூக்கத்தை தான் வெளிப்படுத்தும். ஒரு வீடு கட்டணும்னு தேவையாக இருக்குன்னா அது உடம்பு வெளிப்படுத்துகிற தேவையில்லை. உடம்பின் தேவைகள் வெளிப்படுத்தப்படும் பொழுது மதிப்பளித்தால் இந்த தேவையெல்லாம் தானாக நிறைவேறதாக இருக்கும். இதை தேடுதல் இருந்து கூட ஒரு வீடு கட்டணும், உங்களை சம்பளம் வாங்கணும், இதெல்லாம் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 5 உணர்வுகளையும் நீங்கள் உங்களுடைய கட்டுக்குள் தனித்து வைத்திருக்கும் பொழுது இவையெல்லாம் தானாக கிடைக்கும். முதலில் தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய நீதி என்னது? இறைவன்ட்ட மட்டும்தான் கேட்கணும். தேவனுடைய ராஜ்யம் என்பது எது? அங்கு காலம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் காலம் இல்லை, கேட்டவொடனே கிடச்சிடும். அந்த இது தேடணும். அப்போ இந்த உடம்பு உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வாழுங்கள். உணர்வுகளில் வாழும்பொழுது சரியான அளவீட்டின்படி வாழ்கிறீர்கள். உணர்வு கொந்தளிக்க விட்டு உணர்ச்சியை மாற்றிட்டிங்கன்னா உங்கள் கட்டுப்பாடு போயிடும். இதுதான் ஒரு வெளிப்பாடு. இதை முடிஞ்சால் இனிமேல் நேரத்துக்கு சாப்பிட்டு சரியாக தூங்கி சரியாக மலஜலம் கழித்து காம உணர்வுகளுக்கு சரியாக மதிப்பளித்து தாகம் வரும்போது தண்ணீர் போய் 8 லிட்டர் தண்ணீர் குடிக்கலாம். காலிலேருந்து பன்னி மாதிரி மாடு மாதிரி 8 லிட்டர் தண்ணீர் குடிக்க முடியுமா? இது நடக்கிற காரியமா? அது தாகத்தை தானே தண்ணி குடிக்கணும், பசியாக தானே சாப்பிட்ணும். நல்லா சாப்பிடுங்க, நல்ல உணவுலாம் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க. லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறான். எப்படி சாப்பிட முடியும்? 8 லிட்டர் தண்ணி ஏன் குடிக்கிறது? எப்படி இவனுங்க இதை அறிவிப்பாக செய்கிறானுங்க? 8 லிட்டர் தேவைன்னா உடம்பு கேட்கும் போது குடிக்க போகிறோம். உடம்பு 1/2 கிளாஸ் போதுன்னு சொன்னால் காலையில் எழுந்து 3 கிளாஸ் தண்ணி குடிக்கிறான், உள்ள கிட்னி கெட்டு போயிடும், நாசமாக போயிடும். சரி, இதை பார்த்துங்க. உடம்பை பேணுவதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கிறது. இப்போ தப்பு தப்பாக நம்ம செய்திருப்போம் இல்லையா நிறையா, இதிலேருந்து விடுவிடுவதற்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. இது விரும்புகிறவங்க வந்து கேட்டுங்க, அவ்வளோதான். 3 கேள்விக்கும் நான் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். இதா, இனிமேல் இறைவன் போதுமானவன் என்பதன் மீது பயணத்தை மேற்கொள்வோம். இறைவன் போதுமானவன்.